நன்றிமா எங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள் மைக் கொடு எல்லாருக்கும் வணக்கம் இவ்வளவு அழகான ஒரு மாலை பொழுதை நிரம்பி வழியிறது ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஃபங்க்ஷனில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய பேர் நின்றுட்டு பார்க்குறீங்க மேக்ஸிமம் உட்காந்திங்கன்னா நல்லாயிருக்கும் ரொம்ப சந்தோஷம் மங்கையராய் பிறந்திட மாதவம் செய்ய வேண்டும் சொல்லிட்டு கவிமணி தேசிய விநாயகர் பிள்ளை வந்து ரொம்ப அழகாக பாடியிருக்காரு அது உண்மை உண்மை உண்மைன்னு நிரூபிக்கிறதுக்காகவே என்னுடைய தாய் தான் நான் சொல்லுவேன் இன்னைக்கு வந்து நான் வந்ததுக்கு ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா நான் நடுவில் வந்து மன்னார் செல்ல போக வேண்டிய ப்ரோக்ராம் வந்துருச்சு ஐயோ அம்மா என்னால் வர முடியாதுன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அம்மாவோட கார்டு வந்த உடனே நேராக கொண்டு போய் என் கருமாரிக்கிட்ட வச்சு எனக்கு தெரியாது நான் வந்து போகணும் ஃபங்க்ஷனுக்கு நீ என்ன பண்ணுவியோ பண்ணுன்னு நீங்கள் நம்ப மாட்டீங்க முந்தா நேத்துக்கு ஃபோன் பண்ணி அம்மா நான் வரேம்மா ஃபங்க்ஷனுக்குன்னு சொல்லும்போது எனக்கு பெரிய சந்தோஷம் அதை விட வந்து என்னுடைய தாய் தான் நான் சொல்லுவேன் நான் ஏன்னா என்னையே பார்க்க வச்சவங்க இவங்க எனக்கு நானே இவ்வளோ திரும்பி பார்க்கும்போது இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஜேர்னியில் நான் இங்கே வந்து நிற்கிறேன்னா இந்த மேடையிலன்றது வந்து என்ன உணர்த்தினவங்க இவங்க அதனால் நிச்சயமாக நான் இந்த விழாவுக்கு வந்தே தீருவேன்னு வந்துட்டேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா அம்மா அதாவது எல்லார் வீட்லேயும் ஒரு முத்து இருக்கும் அந்த நல்முத்தை தேடி தேடி கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஏவி இது நாம தானான்னுட்டு பல வருஷம் கழிச்சு கூட நம்மளால் அதை பார்க்கும்போது நம்மளை அறியாமல் கண்ணீர் வரும் அந்த மாதிரி தேடி தேடி பெண்களை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு சிறப்பு செஞ்சு அதை அழகு பார்க்கறதுக்கு இந்த உலகத்தில் பாரத தாய் மாதிரி இந்த தாயணி அதுக்கு எங்கள் மெகா டிவிக்கு நான் ஒரு பெரிய பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் நிச்சயமாக என்னோட ஆயிலும் சேர்த்து எங்கள் அம்மாவை கொடுத்து இன்னும் நிறைய சாதனையாளர்களை இந்த மேடைக்கு கொண்டு வந்து நிறைய பாராட்டுதல் நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் இந்த ஒரு அழகான வாய்ப்பு கொடுத்த மெகா டிவிக்கும் அம்மாவுக்கும் நன்றி நன்றி நமஸ்காரம் மீராம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேம்மா ரொம்ப நல்லா இருக்கேன் தேங்க்யூ கண்ணம்மா தேங்க்யூ ஸோ மச் நளினிமா நளினிமாலே எங்களுக்கெல்லாம் பாசிட்டிவிட்டி தான் ஷூட்டிங் நிறையா அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கோம் எப்போ உட்காந்து பேசினாலும் ஒரு புது விஷயம் அவங்கள்ட்டேந்து கற்றுக்கலாம் இங்கே வந்ததுக்கு மிக்க நன்றிம்மா தேங்க்யூ ஸோ மச் இப்பொழுது வரவேற்பு உரையாற்றவும் மகளிர் தின உரையாற்றவும் நமது நிர்வாக இயக்குனர் திருமதி ஜெயந்தி தங்கபாலு அவர்களை அழைக்கிறோம் பதினான்காவது மெகா மகளிர் விருதிற்காக இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் மாலை வணக்கம் இன்று விருது பெற இருக்கும் சிறப்பு அழைப்பாளர்களாகட்டும் இங்கு வருகை புரிந்திருக்கும் மெகா டிவியின் நேயர்கள் நண்பர்கள் உறவினர்கள் என்றென்றும் மெகா டிவிக்காக பக்கபலமாக இருப்பவர்கள் தமிழகத்தில் உள்ள பெண்கள் மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள பெண்கள் மட்டுமல்ல உலகத்தில் உள்ள பெண்கள் கூட மெகா டிவியை பார்த்து நிறைய மெயில்ஸ் கடிதங்கள் எல்லாவற்றையும் அனுப்புவார்கள் நானே வியந்ததுண்டு இத்தனை பேர் இந்த தொலைக்காட்சியை பார்த்து மனநிறைவு பெறுகிறார்களா என்ற ஒரு மனநிறைவு எனக்கும் உண்டு முக்கியமாக இந்த மகளிர் தின நிகழ்ச்சி தமிழகத்தில் உள்ள குக்கிராமத்தில் உள்ள பெண்கள் எல்லாம் கூட மனமகிழ்கிறார்கள் உண்மையில் சொல்லப்போனால் எங்காவது கோயில்களுக்கு செல்லும் போதோ நிகழ்ச்சிகளுக்கு செல்லும் போதோ ஏதோ அவர்களே விருது பெற்றார்போல் அவ்வளவு ஒரு குதூகலத்தோடு அவர்கள் இந்த மகளிர் விருது நாங்கள் பார்த்தோம் சந்தோஷமாக இருக்குது இதே மாதிரி நிறைய செய்யுங்கன்னு சொல்லி என்னை நிறைய ஊக்குவிக்கிறாங்க அந்த நிறைய என்னை உற்சாகப்படுத்தும் தாய்மார்களுக்கும் பெண்களுக்கும் மிக்க நன்றி என்னை தொடர்ந்து ஆசீர்வதிக்கும் அந்த இறைவனுக்கும் எனக்கு என்றென்றும் உறுதுணையாக இருக்கும் எனது கணவர் என்னை உற்சாகப்படுத்துபவர் அவருக்கு என்னுடைய முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் யூஸ்வலாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு கமெண்ட் போடுவாங்க
பஞ்சாயத்து தலைவி வந்து பெண்ணாக இருக்கும், அவங்க ஒய்ஃபாக இருக்கும், ஆனால் பஞ்சாயத்து தலைவர் வேலையை அவங்க ஹஸ்பண்ட் செய்வாருன்னு சொல்லி ஒரு கமெண்ட் சொல்லுவாங்க. ஆனால் இப்பயும் அப்படி நடக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கி சற்று வித்தியாசமாக நடக்குது. சிறப்பு அழைப்பாளர், சிறப்பு விருந்தினர் என்னுடைய கணவர் தான், திரு கேவி தங்கபாலு அவர்கள். ஆனால் இன்றைக்கி அவரால் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியவில்லை. அதனால் அவர் ரோலையும் சேர்த்து நானே தான் செய்ய போகிறேன் இன்றைக்கி. அதை நீங்கள் எல்லாம் ஏற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். எதிரில் இருக்கிற அவரோட நண்பர்களுக்கெல்லாம் முகம் வாடுது. அவர் வந்து நல்லா தான் இருக்கார், அவருக்கு வந்து ஓய்வு தேவை, அதனால் வீட்டில் இருக்கார். தொண்டை கொஞ்சம் பிரச்சனை பண்ணுது, அதனால் அவரால் மைக்கில் பேச முடியாது. பேசலைன்னா அவருக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட மாதிரி இருக்காது, ஏன்னா மைக் அவங்களுக்கெல்லாம் பேசியே பழக்கம். அதனால் இல்லை நான் ஓய்வு எடுக்கிறேன்னு சொன்னார். நான் சொன்னேன், நீங்கள் வரலன்னா எப்படி, இத்தனை வருஷம் நீங்கள் வந்துட்டீங்க, உங்களை பார்த்து பழகிட்டாங்க, எப்படி நான் என்னென்னு போய் சொல்லுவேன்னு சொல்லி அதெல்லாம் சேர்த்து நீயே செய்வே, போய் நல்லா பண்ணிட்டு வான்னு சொன்னார். அதனால் அந்த தைரியத்தில் சரி நாமளே எடுத்து பண்ணலாம், நீங்கள் எல்லாம் பக்க பலமாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்திருக்கேன். இந்த மகளிர் தினம் என்பதை தொடர்ந்து செய்வதற்கு ஒரு காரணம் என்னவென்றால், இப்போ நளினிமா சொன்னாங்க, நானே வந்து திரும்பி பார்க்குறேன், பார்த்தா எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அவங்க செஞ்சதே அவங்களால ஒரு ஏவி பார்த்துட்டு எனக்கு எப்பவும் அது மறக்காதுன்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, அப்போ நிறைய பெண்கள் எத்தனை பேர் அந்த மாதிரி இருப்பாங்க, தான் இவ்வளோ சாதிச்சோன்னு கூட தெரியாமல் அவங்க பாட்டுன்னு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் வெளிச்சத்துக்கு வராங்க, சில பேர் வெளிச்சத்துக்கு வரல. தனக்கு வெளிச்சம் கிடைக்காட்டி கூட தன்னோட கடமையை வந்து உயிர் மூச்சாக நினச்சி செய்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. உண்மையாக சொல்லப்போனால் இந்த மேடையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 100 பேரும் கூப்பிட்டு நான் விருது கொடுக்கணும், அந்த அளவுக்கு பெண்கள் வந்து நிறைய இருக்காங்க. ஆனால் அந்த சாதனைகள் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பேரையாவது கூப்பிட்டு நம்ம வருஷா வருஷம் இப்படி கொடுத்தோம்னா இந்த பெண்களுக்கு இருக்கிற அந்த உத்வேகம், உற்சாகம், தானும் இந்த மாதிரி பண்ணணும், நமக்குள்ளேயும் இந்த இது இருக்குன்றத அவங்க உணருவாங்க. சில பேர் வந்து அதெல்லாம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. கணவர் திட்டுறாருன்னா தீ குளிச்சுக்கிறது, ஒரு வரதட்சணை கொடுமைன்னா தீ குளிச்சுக்கிறது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் இப்போ வந்து பெண்களுக்கு வந்து நிறைய தைரியம் இருக்குது. முக்கியமாக நம்ம தமிழகத்து பெண்கள் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து சொல்கிறது உண்டு, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடின்னு. நீங்கள் ஆராய்ச்சி நோக்கில் பார்த்தா கூட முந்தா நாள் தான் நம்முடைய முதல்வர் தலைமையில் தோல் சீலை போராட்டம் 200வது ஆண்டு நிறைவுன்னு சொல்லிட்டு கொண்டாடினாங்க. ஏன்னா பெண்கள் வந்து அந்த தோல் சீலை கூட போராடி இருக்காங்க, 200 வருஷம் முன்னாடியே போராடி இருக்காங்க. அப்படி ஒரு பக்கம் போராடினா கூட ஒரு சில பெண்கள் சங்க காலத்திலேயே பாட்டெல்லாம் இயற்றியிருக்காங்க, அந்த அளவுக்கு பெண்கள் முன்னேறி இருக்காங்க. ராஜராஜ சோழன் காலம் பார்க்கும்போது 1000 வருஷம் ஆகுது. அந்த காலத்திலேயே ராஜராஜ சோழனோட சகோதரி, அவங்க பெரியம்மா, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பொது தொண்டு செஞ்சுருக்காங்க, கோயில் கட்டியிருக்காங்க, கோயில்லையே மருத்துவமனையை உருவாக்கியிருக்காங்க, அந்த மருத்துவமனையில் நிறைய பேர்த்துக்கு மருத்துவம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்தந்த கோயிலுக்கு நிலம் அவங்க வந்து பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த மருத்துவம் பார்க்குறவங்களுக்கு மருத்துவருக்கு இவ்வளவு, செவிலியருக்கு இவ்வளவு, அதுக்கு அடுத்து உதவி செய்கிறவங்களுக்கு இவ்வளவுன்னா ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக வருமானம் வர மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க. நம்ம திருவள்ளுவர் எடுத்திங்கன்னா, பெண்ணிர் பெருந்தக்க யாவுல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை விட ஒரு பெரிய பாராட்டு பெண்களுக்கு என்ன வேணும்? பெண்கள் ஒரு பக்கம் போற்றப்பட்டு வந்துகிட்டே தான் இருந்திருக்காங்க. நீங்கள் இந்த மகளிர் தினம்னு கொண்டாடுறோம், அந்த கொண்டாடுறதே ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி தான், கிட்டத்தட்ட ஒரு 100-110 வருஷமாக தான். ஆனால் தமிழகத்து பெண்கள் எவ்வளவோ முன்னேறி இருக்காங்க, ஆனால் அது வெளிச்சத்துக்கு வரலை. நான் வந்து சமீபத்தில் முனைவர் பட்டம் வாங்கினேன். அந்த ஆராய்ச்சி பண்ணும்போது தமிழர் மருத்துவம்ன்ற ஒரு டாப்பிக்கில் தான் நான் வந்து ஆராய்ச்சி பண்ணேன். அதில் சித்த மருத்துவம்னு சொல்லி ஒரு டாபிக் வந்தது. அதில் பார்க்கும்போது இன்றைக்கும் பெரும்பாலும் சித்தர்கள்னா ஆண் சித்தர்கள் தான் எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும். கோயில்லையும் எல்லா கோயில்லையும் ஆண் சித்தர்கள் தான் இருக்காங்க, ஆனால் பெண் சித்தரும் உண்டு. அதை இதுவரையிலும் யாரும் சொல்லவும் கிடையாது. அப்போவே இது எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு நிலைமை பெண்களுக்கு இருக்குது. ஒரு பக்கம் போராடி முன்னுக்கு வந்தாலும், ஒரு பக்கம் அமைதியாக சாதிச்சுட்டு இருந்தாலும், ஒரு பக்கம் அமுக்கப்படுறாங்க. இன்றைக்கும் என்ன பண்ணுறோம், 33% வந்து போராடிட்டு தான் இருக்கோம்.
எலெக்ஷன் வரும்போது மட்டும் சொல்லுவாங்க 33% பெண்களுக்கு கொடுப்போம்னு. எதுக்கு 33%? நாங்கள் 50% இருக்கோம். 50% கொடுக்கறத விட்டுட்டு 33%. இப்போல்லாம் பெண்கள் என்ன உறுதி எடுக்கணும்னா, நீங்கள் 33% எல்லாம் கொடுக்க வேணாம், நீங்கள் என்ன கொடுக்கறது நாங்களே எடுத்துக்கிறோம். அந்த அளவுக்கு பெண்கள் வந்து தன்னம்பிக்கையோட முன்னேறணும். ஆனால் இன்றைய தேதிக்கு பெண்கள் முன்னேறிட்டு தான் இருக்காங்க. அதுக்கெல்லாம் உதாரணம் இவங்கெல்லாம். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதனை பெண்கள். ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது. அந்த குட்டி குழந்தை எவ்வளோ ஒரு சாமர்த்தியமாக பேசுது அதை வந்து பார்க்கணும். வயசான அம்மா அவங்களும் வந்து அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு டீச்சர் அவங்க வந்து இன்றைக்கி வீட்டில் தன்னோட வேலையை விட்டுட்டு வீட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் இந்த சமூகத்துக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு அம்மா ஒரு குழந்தைக்கு தாய் தான் குழந்தைக்கு மட்டும் பால் கொடுக்கணும்னு இல்லாமல் அவங்க பண்ண சாதனைலாம் வியக்க வைக்கிது. அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சாதனை பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நம்ம பெண்கள் நல் வழியில் நேர் வழியில் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி அவங்களால முடிஞ்சதை நாட்டுக்கும் வீட்டுக்கும் சேவை செய்யணும். அதே போல் இந்த சமீபத்தில் கொரோனா வந்தபோது நிறைய பேர் பெண்களோட அருமை புரிஞ்சிருக்கும். வீட்டில் இருந்தால் ஒரு பெண்ணுக்கு காலையிலேருந்து நைட்டு வரலும் எவ்வளோ வேலை பார்க்குறாங்கன்றது தெரிஞ்சிருக்கும். அது வந்து உண்மை புரிஞ்சிருக்கும். தன்னோட ஆரோக்கியத்துக்கு வீட்டில் பெண்கள் எவ்வளவு முக்கியமாக இருந்தாங்கன்றது தெரியும். அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்ம சமீபத்தில் மறைந்த சமீபத்தில் இல்லை அந்தம்மா மறைஞ்சும் கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சு. சமீபத்தில் தான் இந்த ஆறுமுகசாமி கமிட்டி ரிப்போர்ட்டை நான் மொத்தமாக படித்தேன். படிச்சுட்டு அந்தம்மா முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவங்களோட ரிப்போர்ட்டை தான் நான் படித்தேன். படிச்சுட்டு உண்மையாகவே நொந்து போனேன். ஒரு வாரம் எனக்கு தூக்கமே வரல. ஏன்னா அவங்க ஒரு போராளின்னு தெரியும், எவ்வளோ தைரியமானவங்கன்னு தெரியும், துணிச்சலானவங்கன்னு தெரியும். எதிர்கட்சி தலைவரே கூட தான் கேள்வி கேட்கும்போது நிறைய பேர் எதிர்கட்சி தலைவர்கள் வந்து உங்களுக்கு பிடித்த பெண் யாருன்னா அந்த அம்மாவை சொல்லியிருக்காங்க. போராட்ட குணம் இருக்கிறவங்க யாருன்னா அந்த அம்மா பேரை சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு பேர் வாங்கினவங்க தன்னோட ஆரோக்கியத்தை கோட்டை விட்டாங்க. தன்னோட ஆரோக்கியத்து மேலே அக்கறை இல்லாமல் அந்த ஆரோக்கியத்தை கோட்டை விட்டாங்க. அவங்க இருந்திருக்கணும். அவங்க இருந்திருந்தால் இன்றைக்கி நாட்டில் நிறைய சலசலப்பு, நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க இருக்கும்போது எல்லாம் அமைதியாக இருந்தவங்கெல்லாம் இப்போல்லாம் தனித்தனியாக என்னென்னமோ நடக்குது. அந்த ஒத்த தலை இருந்தபோது அமைதியாக இருந்தது. அதே போல் இந்த பக்கம் கலைஞர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரும் அப்படி தான். அந்த அம்மான்னு தான் சொல்லுவார். எப்போ பேசினாலும் நான் பர்சனலாக வந்து நிறைய பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். அவரும் அந்த அளவுக்கு தான் மதிப்பார். வெளியில் அரசியல் ரீதியாக என்ன வேணாலும் பேசிக்கலாம், ஆனால் அந்த அளவுக்கு மரியாதை உண்டு. அந்த மாதிரி வந்து அவங்க இருப்பாங்க. ஆகவே பெண்களே, இன்னொரு விஷயம் மனசு புழிகிற விஷயம் என்னன்னு சொன்னால் வாணிம்மா, வாணி ஜெயராமம்மா. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லை, அவ்வளோ நல்லா இருந்தாங்க. அவங்க குரலுக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை ரசிகர்கள் உண்டு, கோடான கோடி ரசிகர்கள் உண்டு. ஆனால் கடைசி நிமிஷத்தில் அவங்க குரலுக்கு போய் நிற்கிறதுக்கு ஒருத்தர் இல்லை. ஏன்னா அந்த சூழ்நிலை சரியில்லை. ஏன்னா அவங்களுக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்தப்போ நான் கால் பண்ணி பேசினேன், இந்த மாதிரி வாழ்த்து சொன்னேன். நானும் பேசினேன், எனக்கு அடுத்த கணவரும் பேசினார், வாழ்த்து சொன்னார். பேசும்போதே அவங்களுக்கு வந்து தொண்டை சரியாக இல்லை, கொஞ்சம் டல்லாக தான் பேசினாங்க. அப்போ சொன்னாங்க எனக்கு தொண்டை பிரச்சனையாக இருக்குது, காஃப் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது, அதனால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் நீங்கள் ஓய்வெடுங்க, ஒரு வாரம் கழித்து நான் வந்து பார்க்குறேன்னு சொன்னேன். ஆனால் ஒரு வாரம் கழித்து இந்த மாதிரி பார்ப்போன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. அந்தம்மாவை பார்த்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய பாடம் என்னன்னு சொன்னால், அந்த வயதான காலத்தில் அதான் இதுதான் கடைசி காலம்னு சொல்ல முடியாது. இப்போ இருக்கிற கொரோனா இருக்கிற இதுவும் புதுசு புதுசாக வர இதுவாக இருந்தும் எதுவாக இருந்தாலும் நாம் வந்து நாலு பேரோட கூடி உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாத்தையும் நம்ம அரவணைச்சிட்டு நம்ம குடும்பங்களில் யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்கள வந்து நல்லா பார்த்துக்குங்க. இன்னொன்று, நம்ம தனியாக இருக்கோம், நமக்கு ஒன்றும் ஆகாது, நம்ம தைரியசாலின்னு சொல்லிட்டு தனியாக யாரும் இருக்காதீங்க. யாராவது ஒருத்தர் துணைக்கு வச்சுக்கோங்க. நம்மளோட முடிவு வந்து நல்லபடியாக இருக்கணும். நமக்கு தெரியாமல் ஏதாவது ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல. எனக்கு இருக்கிற ஆதங்கெல்லாம் என்ன தெரியுமா, அவங்க படுக்கலேருந்து விழுந்துட்டாங்களா பட்டுன்னு போயிட்டு இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் எவ்வளோ நேரம் போராடினாங்களோ, என்னென்னு நினச்சாங்களோ, எவ்வளோ நேரம் அந்த ஆன்மா துடிச்சதோன்ற அந்த ஆதங்கம் வந்து நிறைய இருக்குது. அந்த குரலுக்கு வந்து அவ்வளோ ஒரு இது இருக்கும்போது
அவங்க யாராவது வாங்களேன்னு எத்தனை தடவை சொன்னாங்களோ என்னமோ, ஆனால் அந்த குரலுக்கு போய் நிற்கிறதுக்கு யாராலும் முடியல. வேணுன்ட்டு விட்டுருக்க மாட்டாங்க, ஆனால் சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிடுச்சு. வாழ்க்கையில் நம்ம நிறைய பேரை பார்த்து நிறைய பாடம் கற்றுக்கணும். இந்த மாதிரி விருது பெறுபவர்கள், நமக்கு தெரிஞ்சவங்க இல்லை, நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறது, உலகத்தில் நிறைய பேரை பார்த்து தெரிஞ்சுக்கிறது, அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ துருக்கியில் ஒரு இது நடந்தது, நிலநடுக்கம் நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரியவர் ஒரு பிரெட்டை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி நின்றுட்டுருக்காரு. அவரை பற்றி ஒரு இது எழுதியிருக்காங்க. அவர் வந்து 32 வீட்டுக்கு சொந்தக்காரரான். ஆனால் இந்த நிலநடுக்கத்துக்கு அப்புறம் ஒரு பிரெட்டை வந்து இப்படி அணைச்சி வச்சுக்கிட்டு தெருவில் நிற்கிறார். ஒரே செகண்ட் எல்லாம் மாறிடுச்சு. அதனால் நம்ம வரும்போதும் எதுவும் கொண்டு வரல, போகும்போதும் எதுவும் கொண்டு போக போகிறது இல்லை. ஆனாலும் இருக்கிற வரலும் ஆண் பெண் பேதம் பார்க்காம, நீ வஸ்தியா நான் வஸ்தியான்னு பார்க்காம, நமக்கு இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும்னு சேர்க்காம, நம்ம சொன்ன மாதிரி பகுத்துண்டு பல்லுயிர் ஒம்புதல் நூலோர் தொகுத்தவற்றில் எல்லாம் தலையினாங்க. அந்த மாதிரி இருக்கிற வரலும் எல்லாரையும் சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் எல்லோரும் சந்தோஷப்படுத்தி, இந்த உலகமே சுபிட்சமாக இருக்கிற அளவுக்கு எல்லாரும் வாழ்வாங்க வாழணும். எல்லாம் தொடர்ந்து மெகா டிவிக்கு உங்களோட ஆதரவையும் அன்பையும் கொடுக்கணும். இதுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய கணவர் சார்பாகவும் உங்களுடைய என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் மா. இந்த 14வது மெகா மகளிர் விருதுகளில் நாம் காணவிருக்கும் சாதனையாளர்கள் மட்டுமல்ல, இங்கே நீங்கள் சற்று நேரத்தில் பார்க்க போகும் நடன நிகழ்ச்சிகளிலும் தனி சிறப்பு உண்டு. நமது 14வது மெகா மகளிர் விருதுகளில் நல்லதொரு தொடக்கமாக நாம் முதலில் காணவிருப்பது ஆத்மா அகாடமி ஆஃப் டான்ஸ் வழங்கும் சங்கர் மகாதேவனின் ஸ்ரீ கணேஷாய தீமஹி. பார்க்கலாமா? ಗಾನ ಪ್ರಾಣಾಯ ಗಾನಾಂತರಾತ್ಮನೇ
காண மத்தாய கானோ சுக மனசே குரு பூஜிதாய குரு தெய்வத்தாய குரு குலத்தாயினே குரு விக்ரமாய குய்ய பிரவராய ய கௌரபாவாய தீமஹி கோ சஹஸ்ராய கோவர்தனாய கோபகோபாய தீமஹி குணாதீதாய குணாதீஷாய குணப்ரவிஷ்டாய தீமஹி ஏகதந்தாய வக்ரதுண்டாய கௌரீதனயாய தீமஹி கஜேஷானாய பாலச்சந்திராய ஸ்ரீ கணேஷாய அருமையான தொடக்கம். தேங்க்யூமா. நமது 14வது மெகா மகளிர் இப்பொழுது விருது வழங்கும் நிகழ்ச்சி. நமது 14வது மெகா மகளிர் விருது விழாவின் முதல் விருது, கொஞ்சம் தமிழ் மொழியில் நம் நெஞ்சங்களை கொள்ளையடிக்கும் மந்திரத்தை இவர் எங்குதான் சென்று கற்றாரோ. மாய கண்ணனின் லீலைகளை பேசும் இவரின் லீலைகளை என்னவென்று சொல்வது? இதோ அவரின் தொகுப்பில் காண்போம். வா வா என் தேவதையே, பொன்வாய் பேசும் தாரகையே, பொய் வாழ்வின் பூரணமே பெண் யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்பர். இந்த மழலையோ மேடை பேச்சுகளில் அசத்தும் சுட்டு சொற்பொழிவாளர். என்ன இந்த சின்ன குழந்தை சொற்பொழிவாளரா? அதுவும் சாதாரண சொற்பொழிவாளர் அல்ல, தனக்கென லட்சக்கணக்கான ரசிகர்களை கொண்ட ஆன்மீக உபாசகர் இவர். 2013 ஜூலை மாதம் 6 கோவையை சேர்ந்த பொறியாளர் திரு ஆழ்வார் பாபுஜி, பேராசிரியர் திருமதி பவித்ரா தம்பதியினருக்கு 2வது குழந்தையாக பிறந்த மழலை செல்வம் இவர். பொதுவாக சிறு குழந்தைகள் ரைம்ஸுகளையோ குழந்தை பாடல்களையோ தான் பாடி காட்டுவர். அப்படி இருக்கும் இந்த பிஞ்சு வயதில் ஆண்டாள் பாசுரம் பாடி காட்டும் பாவை இவர். முதன் முதலில் உபன்யாசம் பேசுகையில் இவருக்கு வயது வெறும் 3. என் பிள்ளைக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும், என் பொண்ணுக்கு பொண்ணு பிறக்கணும், என் பேட்டரி நடிகை போல மேக்ஸ் படிச்சல வேலை கூடாது, இது வரைக்கும் போயிட்டே இருக்குமா? பெரியாழ்வார் பகவானோட திருவடிகளை பாக்குறாராம். திருவடி அவ்வளகா இருக்கு. இப்ப கூட அந்த திருவடி அச்சா திருமேனியம் பார்த்தாலே பெருமாள் நேர பக்கமெடுதும் இருக்கும். நேர பெரியாழ்வார்க்கு துணித்தம் அப்பாடா, உனக்கெங்கோ திருஷ்டி பெற்ற போது நீ பிள்ளாண்டிருக்கணும். பிரபல உபன்யாசகர் விசாக ஹரி அவர்களுடைய சொற்பொழிவுகளின்
விசிறியான இவரது தந்தை அவரது சிறு காணொளி ஒன்றை மனைவியிடம் பகிர அதில் மனம் ஒன்றி கற்பூரமாய் தன் சின்னஞ்சிறு மகள் அதனை அப்படியே பாவனைகளோடு ஒப்புவித்ததை பார்த்து இவரது பெற்றோருக்கு இன்ப அதிர்ச்சி. தொடர்ந்து இது போன்ற பக்தி இலக்கியங்களையும் சொற்பொழிவுகளையும் கேட்பதிலும் கற்பதிலும் அதிக ஆர்வம் கொண்ட இவர் கிளிப்பிள்ளை போல் அதனை அப்படியே உள்வாங்கி தன் மழலை மொழியில் அழகாக பேசத் தொடங்கினார். உப்பரு வீடா போய் வெண்ணதல் மனசு திருடும் தத்துவம் அங்கேயும் வெண்ணதல்றாங்கிறது விளையாட்டு அந்த தத்துவம் மனசு வென மாதிரி விளவலேன்னு அந்த மனசு திருடும். ஒரு நாள் கோபிக்கு வந்து சொல்றா அப்படி வெண்ணதல்னான் இப்படி வெண்ணதல்னான்னு யசோதா சொல்றாளாம் சும்மா அங்கேருந்து வந்து வெண்ணதல்னான் வெண்ணதல்னான்னு சொல்லாதே கையோடு பிடிச்சிருந்தா நான் நம்புறேன் இதை திறந்துடுத்து கண்ணனுக்கு கையோடு பிடிச்சிருந்தா நான் நம்புறேன்னு சொல்லியிருக்கா இல்லையா அவன்தான் சர்வஜ்ஞன் ஆச்ச சர்வஜ்ஞேச்ச முத்தியேச்ச சர்வஜ்ஞன் ஆனால் ஒன்றும் தெரியாது எல்லாம் தெரியும் ஆனால் ஒன்றும் தெரியாது அந்த காம்பினேஷன் தானே கண்ணன் இடத்துல அழகு. இந்த கலியுகத்தில் பக்தி நெறி ஒன்றே நம்மை காக்கும் என்பர். பக்தி இலக்கியங்களை சிறு குழந்தைகள் படிக்கவோ புரிந்து கொள்ளவோ சற்று கடினம்தானே அதில் அதீத ஆர்வமும் ஆற்றலும் இவருக்கு சிறு வயதிலேயே வந்தது எப்படி என்றால் இவரது பாட்டியாரும் பக்தி நிகழ்ச்சிகள் நடத்துவது பள்ளி குழந்தைகளுக்கு இலவசமாக பக்தி பாடல்கள் கற்றுத்தருவது என பக்தி மார்க்கத்தை பரப்பி வந்ததால் சேகரித்த புண்ணியமோ என்னவோ அவர்களது சொந்த பேட்டிக்கு அந்த ஈடுபாடும் திறனும் தானே வந்துவிட்டது. வரிகளாக வீட்டில் பேசிக் கொண்டிருந்த இவர் ஒரு முறை பெற்றோருடன் கோவிலுக்கு சென்ற பொழுது எந்தவித முன்னேற்பாடும் இன்றி தானும் மேடை ஏறி 15 முதல் 20 நிமிடம் வரை பேசி அனைவரது பாராட்டையும் தட்டிச் சென்றவர் இவர். அன்று முதல் இவரது திறனை மேம்படுத்த இவரது தாய் தந்தையர் பக்தி உரைகளையும் முக பாவனைகளையும் கற்றுத்தரத் தொடங்கினர். நன்று என்பர். சிறு குழந்தை கடினமான தமிழ் சமஸ்கிருத வரிகளை படிப்பது இயலாத போதிலும் அதனை கேட்டு கேட்டே மனதில் பதிய வைத்துக் கொண்டு தனது இனிமையான குரலில் மழலை மனம் மாறா சொற்பொழிவுகளை இணையத்தில் இவரது தனையன் பதிவேற்றம் செய்கிறார். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் என்பதற்கேற்ப செந்தமிழில் தனது செல்ல குரலில் ஸ்ரீ ஆண்டாள் குறித்த தெய்வீக உபன்யாசங்களை பல கோவில்களில் வழங்கியதோடு நில்லாமல் இந்தியா மற்றும் வெளிநாடுகளிலும் பல தலைப்புகளில் உரையாற்றி உள்ளார். தமிழ் சங்கங்கள் கூடிய நிகழ்த்திலை விழாவில் இவர் ஆற்றிய முத்தமிழ் போற்றும் முருகன் தாமாலை பெருந்தலைவர் காமராஜரின் 119வது பிறந்த நாளை ஒட்டி நடத்திய விழாவில் உரையாற்றியது ஆகியவைக்காக
இந்தியா பிரைட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், ஆரஞ்சு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஆகியவற்றிலும் இடம் பெற்றுள்ளார் இவர். ரோஜா பூ கைரண்டம் காற்றோடு கதை பேசும் உன் பின்னழகில் பௌர்ணமிகள் தகதிமிதா இந்த சிறு வயதிலேயே கேட்பவர் மனம் உருகி மகிழும் வகையில் பக்தி ரசம் நிறைந்த பல சொற்பொழிவுகளை ஆற்றி அதற்காக பால சரஸ்வதி, பால பிரவசனமணி, கோவையின் கோதை என்ற பட்டங்களையும் கனவு நாயகன் கலாம் விருது, கலைக்குயில் சாரல் விருது, தமிழ் தென்றல் விருது, கலைமணி குரல் விருது, அம்மா கலைரதம் விருது, நவரச கலைஞர் விருது, கலைநய செல்வர் விருது என பல விருதுகளை பெற்று இன்று மெகா மகளிர் இளம் சாதனையாளர் விருது பெறப்போகும் ஆண்டாள் பாசுரம் பாடும் அழகிய திருப்பாவை செல்வி ஸ்ரீநிதி ஆழ்வார் அவர்கள். அனைத்து மகாதேவி நேயர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் கோவை ஆழ்வார் ஸ்ரீநிதி. அட்டம் போடும் போதெல்லாம் உலக மரபணு எவ்வழி கொண்டாய் எனக்கு தெரியாதா. பெரிய கைத்தட்டலை எதிர்பார்க்கிறோம் இந்த குழந்தைக்கு. இவள் ஒரு குட்டி ஆண்டாள். இவங்களை பார்த்தா எல்லாருக்குமே அள்ளி அணைத்து உச்சி முகரணம் தோணும். தனது சொற்பொழிவு திறனுக்காக மெகா மகளிர் இளம் சாதனையாளர் விருதினை பெற செல்வி ஸ்ரீநிதி ஆழ்வார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவருடன் அவரோட பெற்றோரும் வருகிறார்கள். இவ்விருதினை வழங்க நமது மெகா டிவி நிர்வாக இயக்குநர் திருமதி ஜெயந்தி தங்கபால் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மெகா விமன் யங் அச்சீவர் அவார்ட் ஃபார் ஒரேஷன். இப்போ ஸ்ரீநிதி நம்மளுக்காக ஒரு சில வார்த்தைகள் சொல்ல மனசு வரல, கொஞ்சம் நிறைய பேசலாமே. என்ன தோன்றதோ நீ பேசுமா. அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே, முன் தோன்றிய மூத்த மொழியே, உலகம் போற்றும் முன்னத மொழியே, பண்பு பல கொண்ட பாரத மொழியே, பாரதி போற்றும் நல் காதல் மொழியே, ராஜகளை கொண்ட பரத மொழியே, இலக்கணத்துக்கே இலக்கணம் சொல்லும் இலக்கிய மொழியே, இசை நாடகம் கொண்ட இனிமை மொழியே, தேவர்கள் போற்றும் தேவ மொழியே, தேவாரம் ரசிக்கும் தெய்வ மொழியே, என் தாய் தமிழே உனக்கு முத்தாய் முதன்மையாய், இந்த கோவை ஆழ்வார் ஸ்ரீநிதியின் முத்து முத்தான முதல் வணக்கங்கள். உலகமே போற்றும் இந்த உன்னத மொழிக்குதான் எத்தனை அழகு, எத்தனையோ கவிஞர்கள் ரசிகர்கள் இந்த மொழியை அழகுபடுத்தி ஒரு முதன்மை மொழியா, அதாவது ஒரு செம்மொழி நிர்மிச்சிருக்காங்க. ஒரு மொழி செம்மொழி அந்தஸ்தத்தை பெறணும்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 வருடமாவது ஆகணும். இப்ப கூட கீழடியில் கிடைத்த ஆராய்ச்சியின் படி பார்த்தா நம்ம தமிழ் மொழி தோன்றி 15,000 வருடங்களா இருக்குன்னு சொல்லப்படுது. எப்படி தமிழுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குதோ அதே மாதிரி தமிழை போற்றி வளர்த்த சான்றோர்கள் அறிஞர்கள் இவர்களுக்கும் ஒரு தனித்துவமான பாணி ஒன்று. உதாரணத்துக்கு சைவ தமிழ் வளர்த்த நாயன்மார்களோட சைவ தமிழ், வைணவம் போற்றி ஆண்டாளின் வைணவ தமிழ், கம்பீர கவிஞர் பாரதியின் வீரத்தமிழ், திருக்குறள் இயற்றிய திருவள்ளுவரின் திருநெறித்தமிழ். இப்படி தமிழோட அழக ரசிக்க ருசிக்க தமிழுக்கு வானம் தான் இல்லைன்னு நினைக்கிறேன்.
வள்ளுவரோட முதல் குறள் எடுத்துப்போம். அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எழுத்துக்களுக்கெல்லாம் முதன்மையானது ஆ. அதுபோலே இவ்வுலகத்துக்கெல்லாம் முதன்மையானவன் கடவுள். நம்மள நிறைய பேர் தமிழே முழுமையா அறியாம தமிழோட புலமையை பேசுவோம். ஆனா பாரதியார் அப்படி இல்லை. வங்காளம், ஹிந்தி, பிரெஞ்சு மற்றும் பழமொழிகள் புறமை பெற்றவர் பாரதி. ஆனா அவரே சொல்றார், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னு பாரதியாரே சொல்றார். நம்ம பாரதியாரோட நிறைய கவிதைகள் கேட்டிருப்போம், வாசிச்சிருப்போம். ஆனா பாரதியாரோட இந்த கவிதையை கேட்கும் போதோ வாசிக்கும் போதோ நம்மளுக்குள்ளார ஒரு எழுச்சி ஏற்படுமா? தேடி சோறு நிதம் நின்று பல ஜன்னஞ்சிற் கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் இது உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிள பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையணப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் நினைத்தாயோ நான் வீழ்வேன் நினைத்தாயோ. நம்ம நிறைய கல்யாண வைபவங்கள்லாம் ஆண்டாளோட வானமாயத்துல வர இந்த பாசுரத்தை கேட்டிருப்போம். மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுத முத்துரை தாமம் நிறைத்தாழ்ந்த பந்தற்கீழ் மைத்துரன் வந்து மதுசுந்தன் வந்த என்னை கைத்தளம் பற்ற கணாகன்றேன் தோழினான் கணாகண்டேன் தோழினான். இப்படி காலங்கள் கடந்து இன்னி நம்ம ஆண்டாளுடைய வைணவ தமிழை கடைபெற்றுட்டு இருக்கோம். அடுத்ததாவது பிள்ளை தமிழ் தந்த அவ்வையாரை பத்தி சொல்லணும்னா அவங்க ஆத்திச்சூடி ஒண்ணு போதும். ஆ முதல் அக்கு வரை உயிரெழுத்துக்களுக்கான 13 பாக்கள்லேயே வாழ்க்கைக்கான முழு அரணையும் சொல்லி முடிச்சிருவாங்க. அவ்வையாரோட பிள்ளை தமிழ் இது. அதனால் தானே இனியதுக்கே பின் தை நடி வேயோய் இனிது எனது ஏகாந்தம் இனிது அதனினும் இனிது ஆதியை தொழுதல் அதனினும் இனிது அறிவினர் சேத்தல் அதனினும் இனிது அறிவுள்ளாரை கனவிலும் நினைவிலும் காண்பது தானே இது அனைத்திலும் இனிது மெகா டிவியில் விருது பெறுவதுதானே. தேங்க்யூ சோ மச். இந்த குழந்தை மழலை சிறப்பு. உங்களுக்கு விருது வழங்குவதில் நாங்கள் தான் சிறப்பு கொள்கிறோம், மெகா டிவி சிறப்பு கொள்கிறது. அவங்க அம்மா அப்பா கிட்ட ரெண்டு கேள்வி கேட்கலாமா? எப்படி இவங்கள்ட்ட இந்த டேலண்ட் இருக்குன்னு நீங்க கண்டுபிடிச்சீங்க? குழந்தைங்களை கொஞ்சம் அமைதி காக்க முடியுமா ப்ளீஸ்? ஸ்ரீநிதியை பொறுத்த வரைக்கும் நாங்க ஒரு காம்படிட்டிவ் சைல்டா நாங்க வளர்க்கல. அது எல்லா போட்டிகள்லயும் எல்லாமே ஒரு போட்டி மனப்பான்மையோட இருக்கணுங்கிற எண்ணத்தோட வளர்க்கல. ஒரு பாட்டாகட்டும் ஒரு டான்ஸ் ஆகட்டும் சூப்பர் சிங்கர் சூப்பர் டான்சர் அப்படி போகணுங்கிற எண்ணத்தோடு வளர்க்கல. அவளுக்கு இப்படி ஒரு காட்ஸ் கிஃப்டாக ஒரு டேலண்ட் இருக்கிறத நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணது ஒரு 3 வயசில். ஓ, ஸோ ஏன்னா எங்கள் வீட்டில் பொதுவாக எல்லாமே வந்து ஏதாவது ஒரு பாசுரங்கள் ஏதோ ஒரு ஸ்பீச்சஸ் இந்த மாதிரி ஓடிட்டே இருக்கும். ஸோ அதை அவள் கேட்குறா அப்சர்வ் பண்ணுறாங்கிறது தெரியாமல் அவள் அப்சர்வ் பண்ணிகிட்டு இருந்திருக்கா. அவள் விளையாடிட்டுருக்கான்னு நினச்சிட்டு இருந்தோம், அதை அப்சர்வ் பண்ணிட்டு இருந்திருக்காங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சது. ஸோ அவளுக்கு இருக்க அந்த டேலண்ட்டை அவள் நாங்கள் அவளுக்கு அறிமுகப்படுத்தினோம். அவ்வளோதான், அதை அவளுக்கு புரிய வச்சோம். இது உன்னால பண்ண முடியுது, ஒரு தனித்துவமான ஒரு விஷயங்கிறது அவள்கிட்ட சொன்னோம். ஷி அண்டர்ஸ்டுட். அவள் ரொம்ப நன்றிம்மா. இப்போ சின்ன குழந்தைங்கள்லாம் அம்மா அப்பாக்கள் வந்து வாட் இஸ் யுவர் நேம் விச் கிளாஸ் யூ ஆர் ஸ்டடிங் அப்படின்னு இங்கிலீஷில் தான் பேசி அந்த குழந்தைங்களை பேச வச்சு சந்தோஷப்படுறாங்க. இந்த குழந்தை பேசுகிற தமிழை கேட்டால் தமிழ் எவ்வளவு சிறப்பானதுன்னு நமக்கு தெரியுது இல்லையா? தேங்க்யூ ஸோ மச் மா. தேங்க்யூ ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக நாம் காணவிருப்பது துவரிதா டான்ஸ் கம்பெனி நடன கலைஞர்கள் வழங்கும் செல்வம் மற்றும் செழிப்பின் சின்னம் பெண் உத்ரா உன்னிகிருஷ்ணனின் செல்ல குரலில் பாக்யாத லக்ஷ்மி. பார்க்கலாமா?
தேங்க் யூ மா. அடுத்த விருதினை பெறுபவர் விடாமுயற்சிக்கும் ஒருங்கிணைந்த சிந்தனைக்கும் செயலுக்கும் கை கூடாத கனவுகள் உண்டோ, தண்ணீரில் மூழ்கி தங்கத்தை எடுக்கும் இவரை பற்றிய தொகுப்பு இதோ. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் எனும் குரலுக்கேற்ப தன் பெற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பை தேடி தந்ததோடு நமது நாட்டிற்கும் பெருமை சேர்க்க துடிக்கும் தங்க மீன் இவர். 2007 பிப்ரவரி மாதம் 7 சென்னை திரு சிவகுமார் திருமதி தீப்தி தம்பதியருக்கு மகளாய் மலர்ந்து சென்னை பப்ளிக் ஸ்கூலில் 10 படித்து வரும் இவர் தன் தாய் வயிற்றில் நீந்திய காலம் வெறும் 7 என்றாலும் 8 திக்கும் நீச்சல் போட்டிகளில் பதக்கங்களை வாங்கி குவிக்கும் வெற்றி நாயகி இவர். 5 கடற்கரைக்கு செல்லும் போது கடல் அலைகளை கண்டு அஞ்சி நடுங்கிய இவர் 5 படிக்கும் போது நீச்சல் கற்க தொடங்கிய ஆண்டே தன்னுடைய முதல் போட்டியிலேயே தங்கம் வென்றார் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆம், இவருடைய பெற்றோருக்கே ஆச்சரியம்தான். அதைத் தொடர்ந்து இவர் கலந்து கொண்ட அத்தனை போட்டிகளிலும் வெற்றிக்கனியை தட்டிச் சென்ற தங்க மங்கை இவர். அதைத் தொடர்ந்து இவர் கலந்து கொண்ட அத்தனை போட்டிகளிலும் வெற்றிக்கனியை தட்டிச் சென்ற சாதனை கண்மணியும் இவர்தான். எந்தவித முறையான பயிற்சியும் இல்லாமலே அதே ஆண்டு நடந்த இன்டர்ஸ்கூல் நீச்சல் போட்டிகளிலும் 5 தட்டிச் சென்ற மகளின் திறமையை கண்டு வியந்த இவரது தந்தை தானே ஒரு கிரிக்கெட் வீரர் என்பதனால் இத்துறையின் அருமையும் கடுமையும் நன்கு உணர்ந்து தன் மகளின் திறமையை மெருகேற்றி அவரை சிறந்த வீராங்கனையாக்க ஒரு நல்ல குருவை தேடலானார். சிறந்த திறமைசாலிக்கு சிறந்த குரு கிடைப்பதே பெரிய வரம். அப்படி இவர்களது தேடலுக்கு கிடைத்த பொக்கிஷம்தான் முன்னாள் தேசிய நீச்சல் பயிற்சியாளர் திரு கே முகுந்தன் அவர்கள். நீச்சல் பயிற்சியில் கிட்டத்தட்ட 50 அனுபவம் உள்ள அவர்தான் இவரது திறமையை பட்டை திட்டி வருபவர். தேசிய வீரர்களுக்கு இணையான பயிற்சிகளை இவர்களுக்கு தந்து 26 இவரை தேசிய சர்வதேச போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற வைப்பதே இவரது குறிக்கோள். உனது பலம் நம்பிடு கண்ணே, கனவை நனவாக்கிடு பெண்ணே, உனக்கென காலம் வந்தாலே தீராத கடமை தீர்த்திடுவாய. தலைவண்ணன் கிடுமே யுத்தம் 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 சூரிய தரங்கள் மலைத்தால் என்ன விண்மீன் முயன்றே மீண்டும் எடுமே யுத்தம் 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 யுத்தம். 2020 இவர் பயிற்சி தொடங்கிய உடனே ஊரடங்கு உத்தரவிடப்பட்டதால் இவரால் பயிற்சி தொடர முடியவில்லை. ஆயினும் அந்த ஆண்டு நடைபெற்ற போட்டிகளில் 4 7:30 வரை நீச்சல் பயிற்சி, பின் பள்ளி வகுப்புகள், பள்ளி முடிந்த உடனேயே 3:30 முதல் 6:30 வரை மீண்டும் நீச்சல் பயிற்சி என அயராது உழைத்து வருகிறார். இதனுடன் உடற்பயிற்சியையும் மேற்கொள்ள வேண்டி இருந்ததால் பள்ளிக்கு செல்லும் நேரத்தையும் பயிற்சியிலேயே செலவழிக்கிறார்.
இவரது முயற்சிக்கு இவரது பள்ளியும் பெரிதும் உறுதுணையாக உள்ளது. ஆரம்ப காலத்தில் 36 வினாடிகளில் 50 மீட்டர் கடந்து நீச்சல் அடித்த இவர் தனது தொடர் முயற்சியாலும் பயிற்சியாலும் இப்பொழுது அதே தூரத்தை 28 வினாடிகளில் கடக்க தன்னை வேகப்படுத்திக் கொண்டுள்ளார். இந்த டீனேஜ் பெண் தனது முழு கவனத்தையும் நேரத்தையும் நீச்சல் பயிற்சியிலேயே மூழ்கடித்துக் கொண்டுள்ளார். பயிற்சி எவ்வளவு கடினமாக இருந்தாலும் வெற்றி தோல்விகள் எது வந்தாலும் தெளிந்த நீரோடை போல் நிதானமாக தனது மனதை ஒருநிலைப்படுத்தி தனது இலக்கை மட்டுமே நோக்கி பயணிக்கிறார் இவர். ஒரு தங்கம் மூன்று வெள்ளி இரண்டு வெண்கல பதக்கம் 58வது சப் ஜூனியர் மற்றும் 47வது ஜூனியர் ஸ்டேட் தமிழ்நாடு போட்டிகளில் ஒரு வெண்கல பதக்கம் 2022ஆம் ஆண்டு 48வது தமிழ்நாடு ஸ்டேட் ஜூனியர் போட்டிகளில் மூன்று தங்கம் ஒரு வெள்ளி ஒரு வெண்கல பதக்கம் 76வது சீனியர் ஸ்டேட் போட்டிகளில் ஒரு வெள்ளி இரண்டு வெண்கல பதக்கம் அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் நடந்த 75வது தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் 2 வெண்கலம் திருவனந்தபுரத்தில் நடந்த கேலோ இந்தியா போட்டியில் 15 வயதுக்கு உட்பட்டோர் பிரிவில் 2 வெள்ளிப்பதக்கம் எஸ்எஃப்ஐ ஓபன் நேஷனல் ரேங்கிங் போட்டிகளில் 2 வெண்கலம் 1 வெள்ளி 2 தங்கப்பதக்கம் 33வது சவுத் ஜோன் நேஷனல் கேரளா போட்டிகளில் 4 வெண்கலம் 3 வெள்ளிப்பதக்கங்கள் மற்றும் 33வது சவுத் ஜோன் தமிழ்நாடு போட்டிகளில் 5 தங்கப்பதக்கங்கள் என இவரது பதக்கப்பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. அது மட்டுமின்றி ஹைதராபாத்தில் நடைபெற்ற எஸ்எஃப்ஐ ஓபன் நேஷனல் ரேங்கிங் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் 50 மீட்டர் பேக்ஸ்ட்ரோக் பிரிவில் 8வது இடம் 50 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் மற்றும் 100 மீட்டர் பேக்ஸ்ட்ரோக் பிரிவுகளில் 7வது இடமும் 100 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் மற்றும் 200 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் பிரிவுகளில் தேசிய தரவரிசை பட்டியலில் 6வது இடத்தையும் எட்டி பிடித்தவர் இவர். இப்படி இயல்பாக நீந்தத் தொடங்கி இயற்கையாகவே திறன் பெற்று தன் பெற்றோரின் அறிவுறுத்தலின் பேரில் கடினமான பயிற்சியில் முழு நேரமும் ஈடுபட்டு மிக குறுகிய காலகட்டத்தில் அதிக அளவில் போட்டிகளில் கலந்து கொண்டு அதில் பல வெற்றிகளை கண்டு அதாவது வெறும் 500 நாள் மட்டுமே பயிற்சியில் ஈடுபட்டு ஏறத்தாழ 50 பதக்கங்களை தட்டிச் சென்று அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி வருபவர்தான் விளையாட்டுத் துறைக்கான மெகா மகளிர் சாதனையாளர் விருதினை பெறும் வளர்ந்து வரும் இளம் நீச்சல் வீராங்கனை செல்வி தீக்ஷா சிவகுமார் அவர்கள். நீச்சல் துறையில் சிறந்து விளங்கியமைக்காக மெகா மகளிர் சாதனையாளர் விருதினை பெற செல்வி தீக்ஷா சிவகுமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இவ்விருதினை வழங்க நிர்வாக இயக்குநர் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். மெகா விமன் அச்சீவர் அவார்ட் ஃபார் தி அவுட்ஸ்டாண்டிங் அச்சீவ்மெண்ட் இன் ஸ்விம்மிங். தீக்ஷா, எங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள். இங்கிலீஷில் தான் பேச முடியுமா? தாராளமாக பேசுங்க. தேங்க் யூ எவ்ரி ஒன் ஃபார் கம்மிங் டுடே. ஐ வுட் லைக் டு தேங்க் மை கோச் ஃபார் ஹெல்பிங் மீ அச்சீவ் மை கோல்ஸ் ஸோ ஃபார் இன் மை கரியர்.
my school for letting me practice during school hours while others spend more time in school studying. I like to thank my friends Varun Anna and Ben Anna for always supporting me, and my parents for always being there for me and always motivating me when I'm not feeling as much as the other days. And thank you for Mega TV for giving me such an award on Women's Day, and happy Women's Day for everyone. Thank you so much, Ma. நமது 14வது மெகா மகளிர் விருது விழாவில் அடுத்த விருது வீர விளையாட்டுகள் என்பது ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் அவ்வீரம் உண்டு என்று நிரூபித்தவர் இதோ இவரை பற்றிய ஒரு தொகுப்பு. காளைகளை திமிர் குண்டு அடக்கிடும் காளையோடு மல்லுக்கட்டும் இளம் காளைய கூட்டமம்மா என்றுதான் கவி பாடுவார்கள். ஜல்லிக்கட்டு என்றால் காளைகளும் அதனை அடக்கும் காளையர்களும் தான் மனதிற்கு வருவார்கள். அந்த காளையர் கூட்டத்தில் கன்னியரும் வென்றிடலாம் என காண்பித்தவர் இவர். சீறி வரும் ஜல்லிக்கட்டு காளை என்றாலே அஞ்சி நடுங்கும் பலருக்கு மத்தியில் 6ஆம் வகுப்பு படிக்கும் போதே தனி ஒரு பெண்ணாக அஞ்சாமல் நின்று காளையை வாடி வாசலில் இறக்கிய வீர மங்கையும் இவரே. மதுரை மண்ணில் பிறந்தவராயிற்றே, அந்த துணிவு தானே வந்துவிடாதா என்ன? 2005ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி மதுரை மாவட்டம் ஐராவத நல்லூரை சேர்ந்த விவசாயி திரு முத்து திருமதி செல்வராணி தம்பதியினருக்கு மகளாக பிறந்த மங்கை இவர். இவரது 3 சகோதரர்களுடன் ஆண் பெண் என்ற பேதமின்றி வலம் வருகிறார் இவர். காளை மாட்டை வளர்த்து பராமரித்து ஜல்லிக்கட்டுக்கு தயார்படுத்தி வாடி வாசலில் சீறி நிற்கும் காளையின் மூக்கணாங்கயிற்றை அவிழ்த்து விட வேண்டும். இவரது தந்தை சகோதரர்கள் அனைவரும் ஜல்லிக்கட்டிற்கு காளையை கொண்டு சென்று தன் சகோதரர்களுடன் திண்டுக்கல், மதுரை, தேனி, விருதுநகர், கோயம்புத்தூர் என பல சுற்றுவட்ட மாவட்டங்களில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகளிலும் தன் காளையை பங்கு பெற செய்து பலமுறை வெற்றியும் கண்ட வீராங்கனை இவர். எப்ப வீர தமிழச்சிக்கு எங்கள் அண்ணன் வையாபுரி அண்ணன் வழங்க சிறப்பு பரிசியா? பெரிய குறும்பட்டி பெரிய குறும்பட்டி மண்ணின் சார்பாக வாழ்த்துக்களும் பரிசுகளும் வழங்கப்படுகிறது. ஒரு டிரெஸிங் டேபிள் போடுற யோக தரிசனிக்கு ஒரு டிரெஸிங் டேபிள். மாட்டு உரிமையாளர்கள் வேகமா வெளியே போயிருங்க. கிரவுண்ட் உள்ள நிக்க கூடாது. கிரவுண்ட் உள்ள நிக்க கூடாது. வெளியே வேகமா போயிட்டேரு. ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிக்கு செல்லும் போது அங்கு உள்ள காவல்துறையினர், மருத்துவ குழுவினர், விழா குழுவினர், சக போட்டியாளர்கள் என அனைவரும் தனக்கு ஆதரவளிப்பது உற்சாகம் அளிப்பதாக சொல்லும் இவர், அப்போட்டிகளில் தனது காளை வெற்றி பெறும் சந்தோஷத்தை விட அது வாடி வாசலில் சீறி நிற்கும் போதும் தான் அருகே வந்தால் தன்னிடம் திமிராமல் அமைதி காப்பதும்
களத்தில் வீரர்களை துரத்திய பின் இவர் எங்கே என்று தேடி வந்து தன் வேகத்தையும் கோபத்தையும் குறைத்து கொண்டு இவரிடம் அன்பாக வந்து நிற்பதே தனக்கு பெருமை என்கிறார் இவர். 2021-22 ஆண்டுகளில் இவரது காலை பிடிமாடாகிவிட்ட போதும் ஒரு பெண் துணிந்து களம் இறங்கியதற்காக விழா குழுவினரும் ஆறுதல் பரிசை அறிவிக்க அதனை வாங்க மறுத்துவிட்டார். வென்றுவிட்டு பரிசு வாங்கிக் கொள்கிறேன் என்ற இவரை பாராட்டி வீர தமிழச்சி என அந்த அரங்கமே பாராட்டியது. இரும்பால ரக்க செஞ்சு இனி பறப்போமாடா. எங்க இருக்குடா வானோ அதை எட்டி புடிக்கவா நானும், எங்க இருக்குடா தூரம் கிட்ட போக போக அது மாறும். 2023 ஆண்டில் தன் விடாமுயற்சியாலும் மன தைரியத்தாலும் அலங்காநல்லூரில் நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் தன் வீட்டில் பிறந்து வளர்ந்த வீரா எனும் காளை யாரும் எதிர்பாராத விதமாக 7 அடிக்கு சீறி பாய்ந்து வெளியே வந்து வீரர்களை மிரட்டி இந்த வீர தமிழச்சியின் வீரத்தை மேலும் ஊரறிய பறைசாற்றி மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கைகளால் 2 தங்க நாணயங்கள் 1 மிதிவண்டி பெற்றுள்ளார். மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர், இளைஞர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி அவர்கள் இப்பொழுது அந்த வீர பெண்மணிக்கு வாழ்த்து தெரிவித்த ஒரு தங்க காசினை. இவர் வீரத்திற்கு மட்டுமல்ல விடாமுயற்சிக்கும் சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறார். ஜல்லிக்கட்டு மட்டுமின்றி கபடி விளையாடவும் சிலம்பம் சுற்றவும் நன்கு அறிந்த இவர் தொடர்ந்து ரேக்ளா கற்க வேண்டும் எனவும் ஐபிஎஸ் அதிகாரி ஆவதே தனது லட்சியம் என கூறுபவர்தான் பாரம்பரியமான வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டில் களம் இறங்கிய பெண் புலி செல்வி யோக தர்ஷினி அவர்கள். ஜல்லிக்கட்டில் களம் இறங்கிய வீர தமிழச்சிக்கு மெகா மகளிர் சாதனையாளர் விருதினை பெற செல்வி யோகதர்ஷினி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இவ்விருதினை வழங்க அம்மா திருமதி ஜெயந்தி தங்கவாள் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மெகா விமன் அச்சீவர் அவார்ட் ஃபார் தி அவுட்ஸ்டாண்டிங் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் இன் ஸ்போர்ட் ஜல்லிக்கட்டு. எங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள் யோகதர்ஷி. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த அவார்டு கொடுத்த மெகா டிவிக்கு ரொம்ப நன்றி. ஹாப்பி உமன்ஸ் டே டு ஆல். இந்த அவார்டு எனக்கு மட்டுமான அவார்டு இல்லை, ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் தமிழச்சிகளுக்குமான அவார்டு. ஏன்னா அவங்க இல்லைன்னா இன்னைக்கு ஜல்லிக்கட்டு இல்லை, ஜல்லிக்கட்டு இல்லைன்னா இந்த இடத்துல நான் இல்லை. ஸோ அவங்களுக்கான அவார்டு தான் இது. அதே மாதிரி என்னை இந்த இடத்துல உருவாக்குனது அப்பாவும் அண்ணனும். ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த இடத்துக்கு இவ்வளோ தூரம் போராடி என்னை கூப்பிட்டு வந்த ஆர்ஜே அகல்யா அக்காவுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்மா. உங்கள் கண்களுக்கு விருந்து படைக்க நடனத்தை வழங்க வருகிறார் ஆத்மா குழு நடன கலைஞர்கள்.
பேசும் பாரா ஜில்லு 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 வென்று நானே
சபாஷ், சரியான போட்டி. வீரப்பன் குரல் என்னால் சொல்ல முடியாது. அடுத்த விருதினை பெறுபவர் இல்லத்தரசிகளுக்கு மிக நெருக்கமானவர். இவருக்கு தனி பரிச்சயமே தேவையில்லை. இவரை பார்த்தாலே உங்களுக்கு புரிந்திடும். யார் இவர்? தொகுப்பில் பார்க்கலாமா? ஆயக்கலைகள் 64 பத்தாம் கலை சமையல். அந்த அற்புத கலையை கொண்டு அடுப்படியில் மட்டும் முடங்கி விடாமல் அதை தன் எழுத்தின் மூலமும் எடுத்துரைக்கும் விதத்தின் மூலமும் அகிலத்திற்கு அரங்கேற்றி தனக்கென தனி அடையாளம் தேடிக்கொண்ட நள மகாராணி இவர். 1957 ஜூன் 29 சேலம் திரு பங்காரு செட்டி திருமதி ஸ்ரீமதி தம்பதியினருக்கு மகளாக பூத்த மல்லிகை இவர். இயற்பியல் மற்றும் கணக்கு பாடங்களில் மிகுந்த தேர்ச்சி பெற்று தான் ஒரு மருத்துவராக வேண்டும் என்று தந்தையிடம் கேட்டபொழுது, நீ திருமணம் செய்து கொண்டு சமைக்கத்தானே போகிறாய், அதற்கு எதற்கு மருத்துவ படிப்பு என கூற, மருத்துவ படிப்பிற்கு பதிலாக புகழ்பெற்ற சேலம் சாரதா மகளிர் கல்லூரியில் ஹோம் சயின்ஸ் பிரிவில் பட்டம் பெற்றார் இவர். அப்பொழுது இவரது தந்தைக்கு தெரியவில்லை, இவர் வெறும் வீட்டிற்கு அல்ல உலகிற்கே சமைத்து காட்டப் போகிறார். அந்த சமையல் கலைதான் இவரை உலகம் முழுவதும் பிரபல்யம் அடைய செய்ய போகிறது என்று. வீட்டில் சமைத்து பார்க்கும் வாய்ப்பு இல்லை. 1977 சென்னையை சேர்ந்த திரு பத்ரிநாத் அவர்களை மனமுடித்த பொழுதுதான் தானே சமைக்க வேண்டும் என்ற சூழல். அந்த சவாலை சமாளிக்க தனது பாட்டியார், தாயார், உறவினர்கள் என அனைவரிடமும் சமையல் குறிப்புகளை சேகரித்து தனக்காக ஒரு புத்தகம் எழுதி கொண்டு பின்னர் தானே பலவிதமாகவும் புதுவிதமாகவும் சுவையாக சமைத்து அதற்காக குறிப்புகளையும் சுயமாக எழுதி வைக்க தொடங்கியவர் இவர். இவ்வாறு இவர் சேகரித்த குறிப்புகளே பல நூறை தாண்டிவிட இவரது கடின உழைப்பையும் கைப்பக்குவத்தின் சுவையையும் முதற்கண் அறிந்த இவரது கணவர், இதை ஏன் நீ புத்தகமாக வெளியிடக்கூடாது என அளித்த ஆக்கமும் ஊக்கமும் தான் இல்லத்தரசையாக இருந்த இவரை எழுத்தாளராக மாற்றியது. பெரும்பான்மை மக்களை பெரிதும் கவர்ந்துவிட இவரது 100 குறிப்பு புத்தகங்கள் 200 குறிப்பு புத்தகங்களாக வளர ஆண்டுக்கு ஒரு புத்தகம் என கடந்த 30 தொடர்ந்து சமையல் குறிப்பு புத்தகங்கள் வெளியிட்டு வருகிறார் இவர். இத்தனை ஆண்டுகளாக தொடர்ந்து புத்தகம் எழுத வேண்டும் என்றால் அது சாமானிய காரியம் அல்ல. அதுவும் இவர் எழுதியவை அனைத்தும் தொகுப்பு புத்தகங்கள். எந்த தலைப்பை எடுத்தாலும் அதில் இத்தனை வகைகள் உண்டா என ஒவ்வொரு முறையும் வாசகர்களை ஆச்சரியப்படுத்திக் கொண்டிருக்கும் அறுசுவை அரசி இவர். ஒவ்வொரு கையிலும் ருசிகள் மாறும், ஒவ்வொரு ருசியிலும் பசியும் மாறும். சமையல் 6 வகை கலை அல்லவா? வீரதீர நாம் மகுதவ மகரித சரவண சமையல். இது சர்வயோகினி அறுசுவை தருவாள் அவள் அன்னபூரணி. சமைக்க தெரியாதவர்கள் கூட சுவையாக உணவு வகைகளை தயாரிப்பது எப்படி என வழிகாட்டிய இவரின் தனித்துவமான பாணியால் எழுத்தை தொடர்ந்து தொலைக்காட்சியிலும் தோன்றலானார்.
இவரின் இயல்பான நடையும் எடுத்துரைக்கும் விதமும் அனைவரையும் கவர உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களின் இல்லங்களில் சமையல் என்றாலே மிகவும் பரிச்சயமான பெயராக மாறிவிட்ட மங்கை இவர். நம்ம கலந்து விட பார்த்திங்கன்னா இப்படி திக்காயிடுச்சு, இப்படி ஓரத்தை விட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து கைக்கு ஒட்டாமல் இருக்கணும் இல்லையா, அதனால இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். இதை வந்து பசுநெய் தான் போடுறது. உணவை தயாரிப்பது எப்படி என மட்டும் கூறாமல் அதில் உள்ள பொருட்களை சேர்க்க காரணம் அதன் மருத்துவ நலன்கள். ஒரே உணவு வகையை மாற்றுப்பொருள் கொண்டு எப்படி சமைப்பது போன்று இவர் வழங்கும் குறிப்புகளின் மூலம் பல பெண்மணிகளுக்கு ஒரு மானசீக ஆசானாகவே மாறினார் என்றால் அது மிகையாகாது. தன் புத்தகங்களுக்காக பலவித புது முயற்சிகளை எடுத்ததோடு 1999 மல்லிகா ஹோம் ப்ராடக்ட்ஸ் எனும் நிறுவனத்தை தொடங்கி சமையலுக்கு இன்றியமையாத மசாலாக்கள், ரெடிமிக்ஸ் பவுடர்கள் என தயாரித்து தொழில் முனைவராகவும் உருவெடுத்தவர் இவர். அத்துடன் இவரது பணி நின்றுவிட்டது என்று நினைத்தோமானால் அதுவும் இல்லை. குங்குமம், குமுதம், மங்கையர் மலர், சிநேகிதி, கோகுலம் கதிர் போன்ற பிரபல வார இதழ்களிலும் தொடர்ந்து எழுதி வருகிறார் இவர். பல சமையல் போட்டிகளில் நடுவராக பங்கு பெறுவது, செய்முறை விளக்க நிகழ்ச்சிகளை நடத்துவது, பெண்களுக்கு குறிப்பாக மாணவிகளுக்கு ஊக்க உரை அளிப்பது, உணவு உற்பத்தி நிறுவனங்களுக்கு ஆலோசனைகள் வழங்குவது, உணவு பொருள் விளம்பரங்களில் தோன்றுவது என பம்பரமாக சுழன்று வருகிறார் இவர். சிறு குழந்தைகளுக்கு முதன் முதலில் வழங்கும் உணவு வகைகள் முதல் சிறுதானிய உணவுகள் வரை பல்வேறு தலைப்புகளில் சமையல் குறிப்புகள் வழங்கும் அதீத திறன் கொண்ட இவர் இன்றைய தலைமுறையினருக்கு ஏற்றவாறு ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், யூடியூப், வெபினார் என சமையல் நிகழ்ச்சிகளை வழங்கி தன் கலையை அனைத்து இல்லங்களில் மட்டுமல்ல அனைவரது உள்ளங்கையிலும் கொண்டு சேர்த்து வருகிறார். பாரம்பரிய பலகாரங்கள் முதல் கேக் வகைகள் வரை பலவிதமான உணவு வகைகளை செய்வதில் வல்லுநரான இவரின் திறனை பாராட்டி 1998 பிரியதர்ஷினி விருது, தமிழ்நாடு ஆரிய வைசிய மகிழா சபா வழங்கிய மகிழா ரத்னா விருது, தென்னிந்திய சமையல் கலைஞர்கள் சங்கம் வழங்கிய அறுசுவை ஞான கலாமணி விருது, கால் சென்னை அமைப்பு வழங்கிய ஆச்சாரியா விருது, இன்டர்நேஷனல் லயன்ஸ் கிளப் வழங்கிய அறுசுவை அரசி விருது, மயிலாப்பூர் அகாடமி வழங்கிய சிறந்த சமையல் நிகழ்ச்சி தொகுப்பாளர் விருது, குங்குமம் வார இதழ் வழங்கிய நல மகாராணி விருது, ரோட்டரி கிளப் வழங்கிய ப்ரொஃபஷனல் எக்ஸலன்ஸ் அவார்டு என பல விருதுகளை பெற்றவர்தான் ஏறத்தாழ 4000 உணவு வகைகளுக்கான குறிப்புகளை வழங்கிய எழுத்தாளர், சமையல் கலை வல்லுநர், தொழில் முனைவர், உணவுக்கலை ஆசான், அறுசுவை அரசி, நல மகாராணி திருமதி மல்லிகா பத்ரிநாத் அவர்கள். சமையல் கலைக்கான மெகா மகளிர் சாதனையாளர் விருதினை பெற திருமதி மல்லிகா பத்ரிநாத் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். இவ்விருதினை வழங்க மெகா டிவியின் நிர்வாக இயக்குநர் திருமதி ஜெயந்தி தங்கபாலு அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். மெகா விமன் அச்சீவர் அவார்ட் ஃபார் த அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன் த ஃபீல்ட் ஆஃப் கல்னரி ஆர்ட்ஸ். Thank you so much, ma. Thank you, ma. எங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள். ஒரு ரசம் வச்சு பொரியல் பண்றதுக்குள்ளேயே வேர்த்து விறுவிறுத்து வந்துடும். எல்லோருக்கும் முதல்ல உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். முக்கியமாக ஜெயந்தி அம்மாவுக்கு. அவங்க வந்து முதல்ல காண்டாக்ட் பண்ணப்போ எந்த அளவுக்கு கிராண்டாக பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் தொடர்ந்து 14 பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறப்பயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சமையல் அப்படிங்கிறது நம்ம எல்லோரும் சமைக்கிறது தான். ஆனால் அதை வந்து வெளியில் வரத்துக்கான வாய்ப்பு தானே கிடச்சிது. ஆனால் அது எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு நான் எப்போவுமே எதிர்பார்த்தது கிடையாது. ஆனாலும் இதுக்கு
காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அசுஷுவல் நம்மளோட கடின உழைப்பு, அதோட வந்து கொஞ்சம் வித்தியாசமாக சிந்திக்கணும், மற்றவங்களுக்கு நம்ம தெரிஞ்சதை பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சில உந்துதல் தான் இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, என்னுடைய கணவர் அவர் தான் எனக்கு வந்து எல்லா விதத்துலேயுமே உறுதுணையாக இருக்கிறவர். அதனால் இந்த விருதை வந்து எனக்கு கொடுக்கறத விட என் கணவருக்கு கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இருக்காரு, இங்கே தான் இருக்காரு. அவருடைய கணவர் எங்கிருந்தாலும் கொஞ்சம் மேடைக்கு வாங்க. எப்போ எங்கே போனாலும் உடனே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவேன், நான் ஜீரோனா பக்கத்தில் இருக்கிற நம்பர் மாதிரி. அவர் எத்தனை ஜீரோ போட்டாலும் ஜீரோக்கு வேல்யூ கிடையாது, பக்கத்தில் இருக்கிற நம்பர் இருந்தால் தான் அதுக்கு ஒரு வேல்யூவே. என்னை வந்து பொதுவாக வந்து எல்லோரும் கேட்பாங்க, உன் கணவர் என்ன பாராட்டுவாரா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை, அவர் வந்து பாராட்டுனதே கிடையாது. ஆனால் எப்போதுமே வந்து அவர் வந்து அதில் இருக்கிற சின்ன சின்ன தவறுகள் என்னன்னு சொல்லிட்டு சுட்டி காட்டுறதில் நம்பர் ஒன். எப்போதுமே நம்ம தவறை யார் எதிர்த்து சொல்கிறாங்களோ, எது எடுத்து சொல்கிறாங்களோ அவங்க தான் நம்மளுடைய வெல்விஷர். அதனால் வந்து எனக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்து வெளியில் எல்லா இடத்துலையும் அனுப்பி, எல்லா அதாவது நாங்கள் மசாலா பவுடர் கம்பெனி நடத்துகிறோம், ப்ளஸ் வந்து புஸ்தகம் பிஸ்னஸ், அவருடைய ஆடிட்டிங் தொழிலையே வந்து அவரை குறைச்சிக்கிட்டு இந்த பக்கம் வந்து என்னுடைய சமையல் புத்தகங்கள் பிஸ்னஸ் டெவலப் ஆன பிறகு, மசாலா பவுடர் கம்பெனி ஆரம்பித்த பிறகு முழுமையாக அவருடைய தொழிலையே அப்படியே மாற்றிக்கிட்டவர் அவர். அதனால் அவரை இங்கே அறிமுகப்படுத்தல் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ சார். அடுத்ததாக இவரை பற்றி சொல்வதை விட தொகுப்பினை பார்க்கணும். தாய்மையோட பெருமையை உணர்த்திய பெண்மணி இவர். இவரை பற்றிய ஒரு தொகுப்பினை பார்த்துட்டு அப்புறம் இவங்களை பற்றி நம்ம பேசுவோம். மாகராய் பிறந்திட மாதவம் செய்திடல் வேண்டும் என்றார் தேசிக விநாயகம் பிள்ளை. அது ஏன் என்று எண்ணினால் எண்ணற்ற காரணங்கள் கூறலாம். ஆனால் அதில் முக்கிய வரம் வேறு எவரும் செய்ய இயலாத காரியம். தன் உடலை வருத்தி புது உயிரை தன்னுள் வளர்த்து பிள்ளைப்பேறு என்னும் பெரும் வலியையும் பொறுத்து தன் இரத்தத்தை பாலாக ஊட்டி போஷித்து இரவு பகல் கண் துஞ்சாது ஒரு குழந்தையை பார்த்து வளர்த்து இவை அனைத்தும் இன்முகத்தோடு செய்யும் அந்த அன்பை ஊற்றாக சொரியும் அந்த தாய் உள்ளம்தான் தன் குழந்தைகள் மட்டுமல்லாது பிற குழந்தைகளின் நலனை கருதி சேவையாற்றி வரும் இவர் போன்ற மாதர் கிடைக்கவும் மாதவம் செய்திடல் வேண்டும். பிறந்த பச்சிளம் குழந்தைக்கு தாய்ப்பால் அமிர்தம் என்றால் அது மிகையாகாது. அந்த பிஞ்சு குழந்தையின் உடல் வளர்ச்சிக்கு தேவையான அத்தனை ஊட்டச்சத்துக்களையும் எந்தவித எதிர்மறை விளைவுகளும் இன்றி வழங்கக்கூடிய ஒரே உணவு அதுவே. முதலில் உட்கொள்ளும் தாய்ப்பாலே அக்குழந்தையின் எதிர்கால உடல் நலனுக்கு அச்சாரம். இந்த உலக வாழ்வை எதிர்கொள்ளும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் பெரிதும் தருவது அத்தாய்ப்பாலே. அந்த உயிர் காக்கும் உயர் மருந்தினை எந்தவித பேதம் இன்றி தன் இரு குழந்தைகள் மட்டுமல்லாது பிற குழந்தைகளும் பெற வழிவகுத்த பாச பெண்மணி இவர். குழந்தைகள் தான் அவள் கழுத்துக்கு மாலை, மெழுகாக உருகி தருவாளே ஒளியே, குழந்தைகள் சிரிப்பில் மறப்பாளே வலியை, நடமாடும் கோயில் நீதானே. தாய்ப்பாலின் மகிமை பெரிதும் அறியப்பட்ட ஒரு விஷயம்தான் என்றாலும் அதிகம் விழிப்புணர்வு இல்லாத விவரம். உயிர் வளர
ஊன்றுகோலான இத்தாய்ப்பால் அனைத்து குழந்தைகளுக்கும் கிடைக்க பெறுவதில்லை என்ற பரிதாபமே. குறிப்பாக எடை குறைவாக பிறந்த குழந்தைகள், குறைமாத குழந்தைகள், பச்சிளம் பிள்ளை பிரிவில் ஏதேனும் உடல்நலக்குறைவு காரணமாகவோ உடல் வளர்ச்சி குறைவு காரணமாகவோ அனுமதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய்ப்பால் மிக மிக அவசியம். மருத்துவ காரணங்களால் பெற்ற தாய்மார்களால் தாய்ப்பால் சுரக்க இயலாத போது மற்ற தாய்மார்கள் தானமாக தந்த பாலே பெரிதும் உதவுகிறது. இந்தியாவில் மட்டும் 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளின் இறப்பு எண்ணிக்கை 1.4 மில்லியன். அதில் 50% பிறந்த 28 நாட்களுக்கு உட்பட்ட குழந்தைகள். இந்த இறப்புகளை தடுக்கவும் அப்பச்சிளம் குழந்தைகளின் பரிதவிப்பை போக்கவும் முக்கிய வழி தாய்ப்பால் தானம். அப்படி தன் உயிரை உருக்கி பிற உயிர்களை காப்பாற்றும் உன்னத சேவையை செய்து அதில் சாதனையும் படைத்து வருபவர்தான் இவர். 1995 ஜூன் 15 கோவையை சேர்ந்த திரு கண்ணன் திருமதி கிருஷ்ணவேணிக்கு பிறந்த மென்பொறியாளர் இவர். 2018 திரு பைரவ் என்பவரை கரம் பிடித்த இவருக்கு 4 வயதில் ஒரு மகனும் 10 மாத குழந்தையான மகளும் உள்ளனர். தான் முதன்முறை தாயான பொழுதே இச்சேவையின் மகத்துவத்தை அறிந்த இவர் இயற்கை தனக்கு அளித்த வரம் தன்னால் தன் பிள்ளையின் தேவைக்கு மேல் தாய்ப்பால் சுரக்க இயல்கிறது, தானும் தாய்ப்பால் தானமிட வேண்டும் என எண்ணிய போதும் இளம் வயது தாயான இவருக்கு அதனை முறையாக செய்வது எப்படி என்று வழிவகை தெரியவில்லை. அப்பொழுதே மறுமுறை குழந்தை பிறக்கும் பொழுது தவறாமல் இச்சேவையை செய்ய வேண்டும் என தீர்மானித்தவர் இவர். தான் 2ம் முறை கர்ப்பமுற்ற உடனே தாய்ப்பால் தானம் செய்வது எப்படி, அதனை எப்படி தேவை உடையவர்களிடம் முறையாக கொண்டு சேர்ப்பது என ஆராய தொடங்கினார் இவர். அந்த தேடலின் போது இவர் கண்டறிந்ததுதான் மற்றொரு இளம் தாய் மென்பொறியாளர் திருமதி ரூபா செல்வநாயகி நடத்திய அமிர்தம் பிரஸ்ட் மில்க் டொனேஷன் இயக்கம். கொங்கு மண்டலம் தொடங்கி மெல்ல பிற மாவட்டங்களிலும் தாய்ப்பால் தானத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி தாய்மார்களை ஊக்குவித்து அதன் வழிவகைகளை விளக்கி முறையே அரசாங்க தாய்ப்பால் வங்கிகளில் அதிகம் தேவையுள்ள குழந்தைகளுக்கு சேகரித்த தாய்ப்பாலை கொண்டு சேர்க்கும் மகத்தான பணியை செய்து வரும் இயக்கம். அவர்களது வழிகாட்டுதலின் பேரில் தானும் குழந்தை பிறந்தவுடன் தாய்ப்பால் தானம் தர தயாரானார். அம்மா என் முகவரி நீ, அம்மா என் முதல்வரி நீ, அம்மா என் உயிரெண்டும் நீ, அம்மா நீயே எனக்கென பிறந்தாயே, அனைத்தையும் தந்தாயே, என் உலகமே என் தாயே. உனக்கு எதற்கு இந்த வேலை, உன் பிள்ளையை மட்டும் பார், யாருக்காகவோ எதற்கு இவ்வளவு மெனக்கெடல் என இவரது கணவரோ பெற்றோரோ இவரை தடுக்கவில்லை. மாறாக தன் பிள்ளையைப் போல் எல்லா குழந்தைகளையும் நினைத்து எந்த குழந்தையும் கஷ்டப்படக்கூடாது என எண்ணி நீ ஒரு நல்ல காரியம் செய்கிறாய், அதற்கு எங்களது முழுமையான ஒத்துழைப்பு உனக்கு எப்போதும் உண்டு என ஆதரவளித்தனர் இவரது குடும்பத்தார். பொதுவாக தாய்ப்பால் தானம் தருபவர்கள் தனக்கு குழந்தை பிறந்த 4 மாதங்கள் ஆனவுடன் தொடங்குவர். ஆனால் இவரோ தன் மகள் பிறந்த 5ம் நாள் முதலே தானமிட தொடங்கிவிட்டார். அறுவை சிகிச்சை முடிந்த உடல் சிறு குழந்தையை கவனித்தவாறே தானமிட பால் சுரக்க அதிக நேரம் உட்கார வேண்டியிருக்கும். அதனால் ஏற்படும் உடல் சோர்வு எவ்வளவு இருந்தாலும் அது சென்றடையும் பச்சிளம் குழந்தைகளின் உயிர்காக்க உதவும் என்ற உயரிய சிந்தனையுடன் தன்னலம் பாராது சேவையாற்றி வருபவர் இவர். இந்த சேவையை பெரும் பாக்கியமாக கருதும் இவர் இதில் அனைவரையும் மலைப்படைய செய்யும் ஒரு பெரும் சாதனையும் புரிந்துள்ளார். அது என்ன தெரியுமா? கடந்த 10 மாதங்களில் 106 லிட்டர் தாய்ப்பால் தானம் தந்து இந்தியாவிலேயே, ஏன் ஆசியாவிலேயே அதிக தாய்ப்பால் தானம் தந்த தாய் என்ற பெரும் சேவையை செய்ததற்காக இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மற்றும் ஏசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம்பெற்ற அன்பே வடிவான அன்னை இவர். 100 சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போல் ஆகிடுமா, கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு
அலங்காரம் எல்லாம் வெறும் பாராட்டுக்காக அல்ல, இந்த தானம் குறித்த விழிப்புணர்வுக்காக பயன்பட வேண்டும் என்றும், இவர் தன்னை போல் தன் மகளும் நாளை இச்சேவையில் ஈடுபட வேண்டும் என தன் விருப்பத்தை தெரிவிக்கிறார். எந்த குழந்தையும் பசியுடன் தவிக்க கூடாது என்று எண்ணும் இத்தாய் அளித்த தானத்தால் பெற்றோரால் கைவிடப்பட்ட குழந்தைகளும் பயன்பெறுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு தன் மக்கள் மட்டுமல்லாமல் ஏறத்தாழ 1000 குழந்தைகளுக்கு பாலூட்டி பசியாற்றி பிணி போக்கி அவர்கள் அனைவருக்கும் அன்னையானவர்தான் தாய் உள்ளமும் சேவை மனப்பான்மையும் கொண்ட தாரகை. ஆசியாவிலேயே அதிக தாய்ப்பால் தானம் தந்த பெண் தமது அரிய சேவைக்கான மெகா மகளிர் சாதனையாளர் விருதினை பெறும் திருமதி ஸ்ரீ வித்யா அவர்கள். குழந்தையின் தேவை உணரும் அவள் உடலே குறையா வரம் கோடி அளிக்கும் கடலே. தவிர்க்கவோ தயங்கவோ ஏதுமில்லை, வலியது பெரியது வெண் பேரலை. என்ன ஒரு உன்னதமான தானம் தாய்ப்பால் தானம் என்னும் உன்னத சேவைக்காக மெகா மகளிர் சாதனையாளர் விருதினை பெற திருமதி ஸ்ரீ வித்யா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். விருதினை வழங்க மெகா டிவி நிர்வாக இயக்குனர் திருமதி ஜெயந்தி தங்கபாலா அவர்கள். இதோட என்ன ஒரு விஷயம்னா, இந்த இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் எடுக்கும் போதே அவங்க 106 லிட்டர் தாய்ப்பால் கொடுத்துருந்தாங்க, ஆனால் இன்றைய தேதிக்கு அவங்க 142 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. Mega Women Achiever Award for the outstanding service in the field of breast milk donation. எங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள்மா. அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இன்னைக்கு உலகத்தில் இருக்கும் அனைத்து பெண் தேவதைகளுக்கும் உலக மகளிர் தின வாழ்த்துக்கள். இந்த மேடையை எனக்கு ஒரு மிகச்சிறந்த அவார்டை கொடுத்த திருமதி ஜெயந்தி தங்கபாலு மேம்க்கு என்னோட மனமார்ந்த நன்றி. இப்போது என்னென்னா, ஆக்சுவலாக 142 லிட்டர்ஸ் தானமாக கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத தாண்டி 142,000 ட்ராப்ஸ் மில்க். ஏன் அதை இவ்வளோ அக்யூரட்டாக சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு ட்ராப்பும் ஒரு குழந்தையோட ஒரு பிஞ்சு உயிரோட உயிரை காப்பாற்றுற விஷயம். நம்மளால் எல்லா மனுஷங்களாலையும் இருக்கும்போதும் இறந்த பிறகும் ஆர்கன் டொனேஷன் பிளட் டொனேஷன் எல்லாம் பண்ண முடியும். பட் ஸ்டில் அந்த தாய்ப்பால் அப்படிங்கிறது ஒரு அடுத்த தலைமுறையே. பாரதியார் சொன்ன மாதிரி, தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லையே ஜெகத்தினை அழித்திடுவோம்னு சொல்கிற மாதிரி, தனி ஒரு மனிதனுக்கே உணவில்லைனா இந்த நிலைமை அப்படின்னா, அந்த குழந்தை அவங்க வெறும் 600 கிராம் 700 கிராமில் இருக்கிற ஒரு சின்ன குழந்தை, அடுத்த தலைமுறை அதை காப்பாற்றணும் அப்படிங்கிறது எங்களோட கடமை அப்படின்னு நாங்கள் நினச்சோம். நான் இதை ஆரம்பிக்கும் போது என்னோட கணவர்கிட்ட சொன்னபோது அவங்க உடனே சரின்றதை தாண்டி எதுவுமே சொல்லலை. வி கேன் பி எ பேரண்ட் ஆஃப் சோ மெனி பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ், டைனி பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ்ன்றது தான் சொன்னார். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவர் தான் என்னோடய பேக் போன். இதில் அவர் மட்டும் இல்லை, என்னோடய அம்மா, என்னோடய அப்பா, அவங்க என்னோடய பில்லர்ஸ். ஒரு சிங்கிள் பில்லர் இங்கே வந்திருக்காங்க, ஒரு இன்னொரு பில்லரால் வர முடியல. அவங்கள உங்களோட பெர்மிஷனோட மேடைக்கு அழைக்கணும்னு நினைக்கிறேன். வித் யோர் பெர்மிஷன் ப்ளீஸ். அம்மா, ஸ்ரீ வித்யாவின் தாயாரை மேடைக்கு அழைக்கிறோம். அதுக்குள்ளே மீரா, அதுக்குள்ளே இவர் ரைம் சொல்லணுமா? ஓகே ஓகே, ரைம் சொல்லுங்க கண்ணா. சொல்லுங்க சொல்லுங்க, என்ன ரைம்ஸ், என்ன ரைம்ஸ் சொல்லுங்க. ஆரம்ப செய்ய சொல்லலாம். நம்ம நான் நான் சொல்றேன். இவங்க தான் என்னோட உன்னத தாய். இப்போ நான் ஒரு தாயாக இருக்கேன்றதுக்கு அவங்க தான் எனக்கு ஜன்னனை கொடுத்தவங்க. ஸோ இவங்களோட சப்போர்ட் இல்லாமல்
இவங்களோட சப்போர்ட் இல்லாமல் இது எதுவுமே நடந்திருக்காது. என்னோட நிறைய இப்போது சில விருதுகள்லாம் கிடச்சிருக்கு, அந்த விருதுகள்லாம் தாண்டி மிகப்பெரிய விருதாக நான் நினைக்கிறது நிறைய அப்கமிங் பிரஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ் இதுக்கு முன்னாடி வரணும். ஏன்னா நிறைய குழந்தைங்க உயிருக்காக போராடிட்டு இருக்காங்க. அது அவங்களோட ஒருவேளை சாப்பாடாக மட்டும் நம்ம பார்க்க வேண்டாம், அதையும் தாண்டி அவங்களோட உயிர், அது அடுத்த தலைமுறையை நம்மளால் காப்பாற்ற முடியும். ஒன்லி பிரஸ்ட் ஃபீடிங் மதர்ஸால் மட்டுமே, அதுவும் மிஞ்சி போனால் 2 வருஷம் 3 வருஷம் தாய்ப்பால் நம்ம குழந்தைக்கு கொடுக்க போகிறோம். உங்களால் முடிஞ்ச தானத்தை தாய்ப்பாலை கொடுங்க அந்த குழந்தைக்கு, அந்த குழந்தையோட உயிரை காப்பாற்ற முடியும். நம்ம ஒரு 2 குழந்தைக்கு அம்மாவாக இருக்கிறத தாண்டி ஆயிரக்கணக்கான குழந்தைங்களுக்கு அம்மாவா அப்பாவா பாட்டியா தாத்தாவா எல்லாம், ஏன்னா அவங்க இல்லாமல் நான் இந்த இடத்துல இல்லை. ஸோ நிறைய அம்மாக்கள் இதுக்கு முன் வரணும். தாய்ப்பாலை மிஞ்சின சிறந்த உணவு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஏன்னா அந்த பிறந்த குழந்தைக்கு அதில் இருக்கிற எதிர்ப்பு சக்தி கொடுக்கறதுக்கோ, அந்த குழந்தையோட மன வளர்ச்சி உடல் வளர்ச்சி, நிறைய ஆன்டிபாடிஸ் இருக்குது அதில். ஒவ்வொரு சொட்டுலேயும் அத்தனை சத்துக்கள் இருக்குது. அதனால தான் நான் அதை ML கணக்கில் சொன்னேன், 1,42,000 liters அப்படின்னு சொல்லி. ஸோ நிறைய மதர்ஸ் இதுக்கு முன்னாடி வந்தாங்க டொனேஷன் பண்ணுறதுக்கு அப்படின்னா, அதை நான் இன்னும் என்னோடய வாழ்நாளில் எனக்கு கிடச்ச மிகப்பெரிய விருதாக நான் கருதுவேன். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீவித்யா. இவங்கள மாதிரி தாய்மார்கள் இருக்கிறதுனால தான் இன்னும் நமக்கு மழை பெஞ்சிட்ருக்கு. தேங்க்யூ ஸோ மச். சொல்கிறீங்களா ரைம் சொல்கிறீங்களா? அவர் பார்க்கணுமா? சரி ஓகே. தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ், தீம் தனனா அண்ட் பொன்னினதி டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ். Dim tanana dim tanana dim tanana dim tanana dim tanana dim tanana tirana dim tanana dim tanana dim tanana dim tanana dim tanana dim tanana tirana
தேங்க் யூமா. நமது அடுத்த விருதினை பெறுபவர் கலையுலக கான குயில். பட்டி தொட்டி எங்கும் பாடி கொண்டாடிய குரல் இவரது குரல். இதோ இவரை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. இயற்கையின் ஒலிகளிலிருந்து பிறந்ததுதான் இசை. மனித மனத்தை மயக்கச் செய்வது இசை. சமூகம் பண்பட்டு எழுத்து செம்மையடையும் முன்னே இயல்பாக அன்றாட வாழ்வுடன் ஒத்தி வளர்ந்ததே நாட்டுப்புற இசை. அந்த கிராமப்புற கலையை உலக மேடைகளுக்கு கொண்டு செல்லும் குரல் இவர். 1973 சிவகங்கை மாவட்டம் சூரணம் என்ற சிறிய கிராமத்தில் நாதஸ்வர கலைஞர் திரு அருள், நாட்டுப்புற பாடகி திருமதி பரமாயி தம்பதியினருக்கு 4வது மகளாக பிறந்தவர் இவர். இவரது சகோதர சகோதரிகளும் இசை கலைஞர்களே. சிறு வயது முதலே இசை சூழ்ந்த குடும்பத்தில் வளர்ந்ததால் இவருக்கு நாட்டுப்புற இசை மீது ஈர்ப்பு வந்தது. பள்ளி பாடத்தை விட கிராமிய பாடல்கள் கேட்பதிலேயே அதிக நாட்டம் கொண்ட இவர் தனது 12வது வயது முதலே மேடை ஏறி கோவில் விழாக்களிலும் தேவாலய விழாக்களிலும் தனது கணித்த குரலில் துடிப்புடன் பாடத் தொடங்கினார் இவர். 1984 நாட்டுப்புற கலைகள் மற்றும் பாடல்கள் பற்றிய ஆராய்ச்சி நிகழ்த்திய முன்னணி ஆய்வாளர் திரு கே ஏ குணசேகரன் அவர்கள் அந்த சிறு வயதிலேயே இவரது குரல் வளத்தையும் பாடும் திறனையும் கண்டு பாராட்டி தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் வெளியிட்ட தன்னானே என்னும் ஒலி நாடாவில் இவர் குரலை பதிய செய்தார். அக்காலத்தில் ஒலி நாடாவில் பதியப்பட்ட முதல் கிராமிய குரல் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர் இவர். தனது மண்மனம் மாறாத இசையை நவரசம் கலந்து வழங்கி வந்த இவர் திரு குணசேகரன், தோழர் நல்லக்கண்ணு, தோழர் மகேந்திரன் அவர்களுடைய ஆதரவுடனும் தமிழகமெங்கும் தன் கலையை பல மேடைகளில் பறைசாற்றி வந்த கலைஞர் இவர். இத்துறையை சேர்ந்தவரை மனம் முடித்தால்தான் தன்னால் இந்த கலையை தொடர்ந்து வழங்கி வர முடியும் என்று எண்ணியிருந்த இவருக்கும் இவர் பாடி வந்த இசைக்குழுவில் இடம்பெற்ற தவில் மற்றும் பறை இசை கலைஞர் திரு குமார் என்பவருடன் காதல் ஏற்பட இருவரும் திருமணம் செய்து கொண்டு மெட்டும் பாட்டுமாய் தம் வாழ்வை இக்கலைக்காக அர்ப்பணித்துள்ளனர். ஒரு மண் எடுத்து தாலி ஒன்று செய்ய போறேன், தஞ்சாவூர் மண் எடுத்து தாலி ஒன்று செய்ய போறேன், என் சின்ன பொண்ணு தாலி ஒன்று செய்ய போறேன், என் சின்ன பொண்ணு தாலி ஒன்று செய்ய போறேன். வண்டி புட்டி போற மச்சா, வயசு பண்ண பாரு மச்சா, ரெண்டு நாளா தூக்கம் இல்ல ஏ மச்சா, நினப்பு இன்னும் மாறவில்லை. வண்டி புட்டி போற மச்சா, வயசு பண்ண பாரு மச்சா, ரெண்டு நாளா தூக்கம் இல்ல ஏ மச்சாவோ, நினப்பு இன்னும் மாறவில்லை. இவரது கணவர் இவருக்காக எழுதிய காதல் பாடல்களை இவர் பாடி இசைத்தட்டாக வெளியிட்ட மறிக்கொழுந்தே என் மல்லிகை பூவே ஆல்பம் சூப்பர் ஹிட் ஆனது சுவாரஸ்ய செய்தி. மறிக்கொழுந்தே ஏ மல்லிகை பூவே, மாமா மக பிடிக்கலையா சொல்லு சொல்லு, மஞ்ச வர வழி இல்லையா வந்து நில்லு, மாமா மக பிடிக்கலையா சொல்லு சொல்லு, மஞ்ச வர வழி இல்லையா வந்து நில்லு. நாட்டுப்புற பாடல்கள் பொதுவாக நமது வாழ்வில் அன்றாடம் நடக்கும் நிகழ்வுகளையே ஒத்தி இருக்கும். வேலை நேரத்தில் பணிச்சுமையை மறக்கவும் அனைவரும் ஒன்றுபோல் செயல்பட மெட்டிடவும் விழாக்களில் ஒலிக்கும் இசையாகவும் பெரிதும் இருந்தன. அப்படிப்பட்ட நாட்டுப்புற பாடல் வகைகளான தாலாட்டு பாட்டு, முளைப்பாரி பாட்டு, கும்மி பாட்டு,
நடைப்பாட்டு, ஏற்பாட்டு நடவை பாட்டு, நெற்குத்தி பாட்டு, காதல் பாட்டு, ஒப்பாரி பாட்டு முதலிய அனைத்து பாடல் வகைகளையும் நயமாக பாட வல்லவர் இவர். அப்படி ஒரு நாட்டுப்புற பாடல் வகையான நலுங்கு வாழ்த்து பாடலை 2005 திரைப்படங்களில் முதன் முதலில் ஒலிக்க காரணமாயிற்று. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், பிரபு, ஜோதிகா மற்றும் நயன்தாரா நடித்த சந்திரமுகி திரைப்படத்தில் இடம்பெற்ற வாழ்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் என இவர் குரலில் தொடங்கிய பாடலின் மூலம் அனைவரது வாழ்த்துக்களையும் அள்ளி சென்றவர் இவர். இரண்டாயிரத்து 2008 தமிழ் மையம் மற்றும் தமிழக அரசு இணைந்து நடத்திய சென்னை சங்கமம் விழாவிற்கு 200 கிராமப்புற கலைஞர்களை ஒருங்கிணைத்து நிகழ்ச்சி நடத்திய இவர், தொடர்ந்து அதே ஆண்டு தொடங்கப்பட்ட தமிழக அரசின் கிராமப்புற கலைஞர்கள் நல வாரியத்தின் அலுவல் உறுப்பினராக 5 திறம்பட செயல்பட்டார். இவரது குரலை பெருவாரியான மக்களிடம் பெரிதும் அடையாளப்படுத்தியது சந்திரமுகி பாடல் என்றாலும், பட்டி தொட்டி முதல் ஃபாரின் வரை மிகவும் பிரபலப்படுத்தியது இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி இசையில் வெளியான காதலில் விழுந்தேன் திரைப்படத்தில் இடம்பெற்ற நாக்கு முக்கா என்ற துள்ளல் இசை பாடல். திரை ரசிகர்களிடம் மட்டுமன்றி இவர் குரல் இடம்பெற்ற இந்த பாடல் 2011 பங்களாதேஷ் தலைநகர் தாக்காவில் நடைபெற்ற உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி தொடக்க விழாவிலும் ஒலித்தது. ஏஆர் ரஹ்மான், வித்யாசாகர், ஸ்ரீகாந்த் தேவா, அனிருத், தேவிஸ்ரீ பிரசாத், டி இமான், தீனா, ஜி வி பிரகாஷ் என அனைத்து முன்னணி இசையமைப்பாளர்களின் இசையில் தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் பாடி வரும் இவர், கொரோனா ஊரடங்கு காலகட்டத்தில் வாய்ப்பும் வாழ்வாதாரமும் இழந்த பல கிராமப்புற இசைக்கலைஞர்களுக்கு நிதி திரட்டி உதவிக்கரம் நீட்டிய நல்லுளம் படைத்தவர் இவர். இக்கலை அழியாமல் இருக்க அதற்காக ஒரு இலவச பயிற்று பள்ளி அமைப்பதே தன் லட்சியம் என கூறுபவர்தான் தமிழிசை மன்றம் வழங்கிய கிராமிய இசைக்குயில் பட்டம், திரு தமிழ் குடிமகன் அவரது கரங்களால் பெற்ற கிராமிய இசையரசி பட்டம் மற்றும் முன்னாள் முதல்வர் கலைஞர் கரங்களால் கலை மாமணி விருது பெற்றவர்தான் இன்று இசைத்துறைக்கான மெகா மகளிர் விருதினை பெறவிருக்கும் கிராமிய கலைக்காவலர், காந்த குரலுக்கு சொந்தக்காரர், முன்னணி நாட்டுப்புற இசைக்கலைஞர் மற்றும் பின்னணி பாடகி கலை மாமணி சின்ன பொண்ணு அவர்கள். இசைத்துறைக்கான மிக மகளிர் சாதனையாளர் விருதினை பெற கலை மாமணி சின்ன பொண்ணு அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறேன். இவ்விருதினை வழங்க மெகா டிவி நிர்வாக இயக்குனர் திருமதி ஜெயந்தி தங்கபாலு அவர்களையும் அன்போடு மேடை கழிக்கிறேன். அவருடைய ஹஸ்பண்ட் அவர்களையும் மேடை கழிக்கிறேன். ஐயா வாங்க ஐயா. Mega Women Achiever Award for Outstanding Achievements in the Field of Music. எங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வாழை வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். உலக உழைப்பால் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை அன்போடு இங்கே நான் தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ பெரிய ஆளுமை
இவங்க கையால் இந்த விருது வாங்கிறது, அதுவும் இன்றைக்கி இந்த மகளிர் தின விழாவை முன்னிட்டு அம்மா கையால் விருது வாங்கிறது நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன் அம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி. அம்மா நளினி அம்மா ரொம்ப அழகாக பேசுனாங்க. என்னோடய ஆயிலையும் அவங்களுக்கு சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே அம்மா ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு, ஆளுமை. ஏன்னா அவங்க வந்து இந்த 14 வருஷமாக இந்த மெகா விருது கொடுத்துட்ருக்காங்க சாதனை பெண்களுக்கு அப்படின்ற போது ரொம்ப நினைக்கும் போதே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அம்மா. இது மாதிரி சாதிக்கணும் அப்படின்னு நிறைய பெண்கள் வந்து முன்னுக்கு வர்றாங்க இப்போல்லாம், அது உங்களையெல்லாம் பார்த்து தான். கண்டிப்பாக ரொம்ப நன்றி. என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கம்மா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. கண்டிப்பாக பாடாமனாலும் நான் போகவே மாட்டேன். ஆமாம், இங்கே எனக்கு முன்னால் விருது வாங்கின அத்தனை ஆளுமைகளுக்கும் மகளிர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றி. நன்றி அம்மா. இவங்க தாய்ப்பால் கொடுத்த சகோதரி சொன்னது போல் நிறையா தாய்மார் அந்த தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு முன் வரணும் அப்படின்றது என்னோடய மனசுலேயும் ஆசை இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் முன்னாடி எதுவுமே அந்த மாதிரி தோணாமல் போயிடுச்சு. இல்லைன்னா வந்து நிறையா இந்த மாதிரி வந்து சாதனைகள் படைக்கிறதுக்கு நிறையா பெண்கள் முன்னும் வந்திருக்கலாம், நானும் கூட வந்திருக்கலாம் தெரியாமல் போயிடுச்சு. உங்களை பார்த்து இப்போ நிறைய பெண்கள் வந்து நிறையா தெரிஞ்சுக்கிட்டாங்க, கற்றுக்கிட்டாங்க, கண்டிப்பாக முன் வருவாங்க. அதுக்கு ரொம்ப 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 நன்றிங்கம்மா. இந்த மாதிரி சாதனை பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு சாதனை பெண்மணி தாய், அம்மா சொன்னது போல் தாய் தான். ஆமாம், இவங்க இந்த தாய் வந்து எல்லா தாய்களுக்கும் எல்லா வீராங்கனைகளுக்கும் இந்த விருது கொடுக்கறதுல இந்த கையால் விருது வாங்குறதுல நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம்மா. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூம்மா, ரொம்ப நன்றி. நன்றி. நாக்குமுக்கா பாடணுமா? நாக்குமுக்கா கேட்குற வயசா இது? அவர் ஐயா எல்லா பாட்டையுமே கேட்கலாம் கண்டிப்பாக. நளினி அம்மாட்ட வந்து நான் நிறைய பேருக்கு நான் வந்து ஃபோன் கால் பண்ணேன், அது பண்ணேன் இது பண்ணேன், நான் நடிச்சிருக்கேன் அந்த படத்தில் நடிச்சிருக்கேன் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன், நீங்கள் வந்து நடிகர் சங்கத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் வந்து என்னை நடிக்க வைக்கணும், சொல்லிட்டு சும்மாலாம் போயிடக்கூடாது, என்னை கூப்பிடணும் நடிக்க அப்படின்னு. அதுக்கு என்ன நடிச்சிட்டா போகுது, நானே நடிப்புக்கு வாய்ப்பு இல்லாமல் தான் இருக்கேன் அப்படின்னு ரொம்ப அழகாக ஜாலியாக பேசினாங்க. ஐயா வந்து நடிக்கணுமா படத்தில்? இப்போ நாக்குமுக்கா பாட சொல்லி கேட்குறாரு. நடிச்சாச்சு, மறுபடியும் நடிக்கணும், கண்டிப்பாக நடிக்கலாம். ஆமாம், இன்னைக்கு இந்த அழகான மகளிர் தின நாளையில் தாய்மையை பற்றி ஒரு ரெண்டு வரி பாடிட்டு அதுக்கப்புறம் ஐயா கேட்டது மாதிரிகளை நாக்குமுக்கா பாடலாம். ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? ஆயிர உறவு ஒன்ன தேடி வந்தேன் நின்னாலும், ஆயிர உறவு ஒன்ன தேடி வந்தேன் நின்னாலும், தாய் போல முடியுமா? நீயும் தாய் போல காண முடியுமா? உனக்கு எனக்கு அம்மா ஒருத்தி தானடா, தெய்வ உலகத்திலே இருக்குதுன்னா தாயடா. இந்த பாடல் கவிஞர் பரிணாமன் தோழர் எழுதிய ஒரு அருமையான பாடல். எனக்கு எழுதி கொடுத்து நான் மேடையில் நிறையா மேடைகளில் பாடியிருக்கேன். அந்த பாட்டை வியாபாரின்ற படத்துக்கு அவரே கொடுத்து மிக அருமையாக இந்த பாடலை அந்த படத்தில் வந்திருக்கோம். ஒரு தாய்மை மிக்க அருமையான ஒரு பாடல். ஐயா கேட்டது மாதிரிக்கில் நாக்குமுக்கா. பின்னால் யாரோ ஒரு அம்மா உட்காந்துட்டு சொன்னாங்க, அந்த அன்புள்ளம் கொண்ட அம்மா பாட்டுக்கு மேடம் நீங்கள் தான் சொன்னீங்களா பாடுவாங்க அப்படின்ட்டு யாரோ அவங்க எந்திரிச்சு போயிட்டாங்க, சொல்லிகிட்டு இருந்தாங்க. நிறைய பாடல் சொல்லிக்கிட்டே போகலாம். நான் தாய்மையை பற்றி நிறைய பாடல்கள் பாடியிருக்கேன். அம்மா வயிற்றுக்குள்ளே அப்படின்ற ஒரு ஆல்பம் நாங்கள் சொந்தமாக பண்ணியிருக்கோம். என்னோடய கணவர் தான் வந்து அதுக்கு இசை பண்ணியிருக்காரு. ஆமாம், எல்லாத்துக்கும் முன்னே ஒரு ஆண் வந்து நம்மளுக்கு பின்னாடி இருப்பாங்க. பெண்களுக்கு ஆண் துணை எப்போதும் இருக்கும். அதில் மிகப்பெரிய எனக்கு ஒரு ஆளுமை என்னோட கணவர். என் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் என்னோட அண்ணன் தம்பிக்கு அப்புறம் இவர் தான் என்னை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக கொண்டு வந்துட்டுருக்காரு என்னோட கணவர்.
அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு திரையில் பாடுவதற்கு வாய்ப்பு கொடுத்த அத்தனை இசையமைப்பாளர்களுக்கும் அத்தனை திரைப்பட இயக்குநர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த பணிவார்ந்த வணக்கத்தை அன்போடு தெரிவித்து கொண்டு, விஜயாண்டனி சாரோட இசையில் நான் பாடின அந்த நாக்குமுக்கா பாட்டு, ஹாலிவுட் வரைக்கும் போன ஒரு அருமையான வரிகள், சும்மா ஒரு ரெண்டு வரி மட்டும். நன்றிமா. என்ன குரல் வளம், போய் சுத்தி போட்டுக்கோங்க கண்டிப்பா. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூம்மா. அடுத்ததாக இளைய சமுதாயம் தழைத்தோங்க விடிவெள்ளியாய் வழிகாட்டும் இவர், புதுமைக்கும் ஆச்சரியங்களுக்கும் எடுத்துக்காட்டாய் இருக்கிறாரே, இவரை பற்றிய ஒரு தொகுப்பு பார்க்கலாமா? மாதா பிதா குரு தெய்வம் என்பதே நமது பண்பாடு. தாய் உயிரை கொடுக்கிறார், தந்தை பாதுகாப்பை கொடுக்கிறார், ஆனால் ஆசிரியர்கள் வாழ கற்றுக் கொடுக்கிறார்கள். அவ்வாறு பல மழலைகளை மாந்தர்களாக்கி மகுடம் சூட்டிய தமிழ் ஆசிரியர் இவர். 1969 விழுப்புரத்தில் திரு நா கிருஷ்ணசாமி திருமதி அம்பிகா தம்பதியினருக்கு முதல் மகளாய் பூத்த மங்கை இவர். இவரது தந்தை கல்வி வட்டார வளர்ச்சி அலுவலராகவும் தாய் தலைமை ஆசிரியர் என்பதால் சிறு வயது முதலே ஆசிரியர் பணி மீது அதீத ஆர்வம் கொண்டார் இவர். இவரது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளும் ஆசிரியர்களே. விழுப்புரம் மாவட்டம் சே குன்னத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 20 ஆண்டு காலம் இடைநிலை ஆசிரியையாகவும் 10 ஆண்டு காலம் பட்டதாரி தமிழ் ஆசிரியையாகவும் மொத்தம் 30 ஆண்டு காலம் இப்பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு தன் மாணவ செல்வங்களின் முன்னேற்றத்திற்காக அயராது உழைத்து வருகிறார். ஆகாயத்திலேதான் ஒரு பூமி செய்யலாம், விண்மீனை கொண்டாந்து விதை எங்கும் தூவலாம், உழைப்பாடி நம் சாமி என பாடம் சொல்லலாம், வரைகோடு இல்லாத புது பூகோளம் செய்யலாம். நமது பணி பாடம் கற்பிப்பது, அதை மட்டும் செய்துவிட்டு போவோம் என்றில்லாமல் தன்னிடம் பயிலும் மாணவர்களுக்கு மொழி பாடத்துடன் வாழ்க்கை பாடத்தையும் கற்றுத்தரும் கனிவான குரு இவர். ஒரு மாணவனோ மாணவியோ நன்றாக படிக்க வேண்டும் என்றால் முதலில் அவர்களது வயிறு நிரம்பி இருக்க வேண்டும், இரண்டாவது மனநிலை சரியாக இருக்க வேண்டும் என கூறும் இவர், தன்னிடம் பயிலும் மாணவர்கள் பெரிதும் வறுமை கோட்டை தழுவியவர்கள் என்பதால் அவர்கள் காலை உணவு உண்ணவில்லை என்றால் தானே அவர்களுக்கு சிற்றுண்டி ஏற்பாடு செய்தும், மனநிலையோ அல்லது வீட்டின் சூழலோ சரியில்லை என்றால் அவர்களது பெற்றோரை அழைத்து அறிவுரைகளையும் வழங்கி வருபவர் இவர். அதைத் தொடர்ந்து ஆரோக்கியமான வாழ்விற்கு வழிவகுக்கும் சுத்தம் மற்றும் சுகாதாரத்தையும் முக்கியமாக மாணவிகள் பின்பற்றும் வழிமுறைகளை வலியுறுத்தும் இவர், அதன் பின்னேதான் பாடம் என்கிறார். கரும் பலகைதான் கருவறை, சாக் பீஸ் தான் தொப்புள் குடி, என் மாணவர்கள் அனைவரும் என் மக்களே என வாஞ்சையுடன் கூறும் இவர், அனைத்து வகைகளிலும் அன்பு காட்டி அரவணைத்து வழிகாட்டி மாணவர்களின் வெற்றியே தம் வெற்றி என வாழ்ந்து வருவதால் இவரது மாணவர்களால் உளமாற அம்மா என்றே வாஞ்சையுடன் அழைக்கப்படுபவர் இவர். பாடத்திறன் மட்டுமல்லாது படைப்பு திறனும் அதிகம் கொண்ட இவர் வகுப்பறைகளை அலங்கரிப்பது, பனையோலை பொம்மை செய்து பாடம் எடுப்பது, புது யுக்திகள் பயன்படுத்தி மாணவர்களை அதிகம் பாடத்தில் ஈடுபட செய்வதால் 2004 மற்றும் 2005 மாவட்ட ஆட்சியரிடம் சிறந்த ஆசிரியருக்கான அங்கீகார சான்றிதழ் பெற்றுள்ளார்.
தொடர்ந்து மாணவ மாணவிகளின் முன்னேற்றத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்ட இவர் 2019-2020 ஆண்டு ஜீரோ வேஸ்ட், அதாவது எந்தவித புது செலவுகளும் இன்றி உள்ள பொருட்களையே பயன்படுத்தி அதில் எந்த பகுதியையும் வீணாக்காமல் புது யுக்திகளை கையாண்டு டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல், அதாவது கற்றல் கற்பித்தல் பொருட்கள் மற்றும் வழிமுறைகளை கண்டுபிடித்ததற்காக இனோவேட்டிவ் டீச்சர் விருதும், அதே ஆண்டு தமிழக அரசின் நல்லாசிரியர் விருதான சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் விருதினை முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் திரு சி வி சண்முகம் அவர்களின் கரங்களால் பெற்றுள்ளார். நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளின் நாணயங்களை தொடர்ந்து சேகரித்து வரும் இவர் இந்தியாவில் பயன்பாட்டில் இல்லாத ரூபாய் நோட்டுகளையும் சேகரித்துள்ளார். அது மட்டுமன்றி மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் வகையில் தற்போது ரூபாய் நோட்டுகளை சேகரிப்பதில் ஆர்வம் ஏற்பட்டதை அடுத்து தமிழக தமிழ் அறிஞர்களின் பிறந்த தேதி மற்றும் இறந்த தேதியை ரூபாய் நோட்டுகளின் வரிசை எண்கள் மூலம் சேகரித்து உலக சாதனை படைத்துள்ளார் இவர். இவ்வாறான செயல்பாடுகள் மாணவர்கள் பாடசாலைக்கு தவறாமல் வருவதற்கான வாய்ப்பை வழங்கும் என்றார். உலக சாதனை படைத்த இவர் கொரோனா காலகட்டத்தில் காவல்துறை மற்றும் பள்ளி கல்வித்துறை இணைந்து நடத்திய நிகழ்வில் 21 நாள் தொடர்ந்து தெருக்கூத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தி அதற்காக இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம்பெற்றவர் இவர். ஒருபடி மேலாக ஊரடங்கு காலகட்டத்தில் மாணவர்கள் மனமொன்றி பாடம் கற்றிட 53 தமிழ் பாடங்களையும் தன் பழைய மாணாக்கர் துணை கொண்டு அனிமேஷன் வீடியோ தயாரித்து மாணவர்களிடம் இணைய வசதி இல்லாததால் அதனை அரசு இலவச தொலைக்காட்சியிலோ இலவச லேப்டாப்பிலோ போட்டு பார்க்கும்படி அனைவருக்கும் இவரே பென்டிரைவ் வழங்கிய செயல் பல தேசிய ஊடகங்கள் பாராட்டியதோடு மட்டுமல்லாமல் 27/12/2020 பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மன் கி பாத் நிகழ்ச்சியில் இவரது பெயரை குறிப்பிட்டு பாராட்டியதும் உலகில் அனிமேஷன் வீடியோ தயாரித்து பாடம் நடத்திய முதல் அரசாங்க பள்ளி ஆசிரியை என்ற உலக சாதனையையும் படைத்தவர் இவர். மாநில அளவிலான தமிழ்நாடு மாஸ்டர் அத்லெட்டிக்ஸ் போட்டியில் ஷார்ட் புட், டிஸ்கஸ் த்ரோ, ஜாவலின் போட்டிகளில் தங்கம் வெள்ளி வெண்கல பதக்கங்களை வென்று நம்மை இன்னும் ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறார். பாடம் ஒன்றுதான், ஆனால் மாணவர்களின் மனநிலையை உணர்ந்து அதனை கற்பிக்கும் விதங்களில் புது யுக்திகளை கையாண்டால் அம்மாணவர்களை முன்னேற்றமடைய செய்யலாம் என்றும் ஒரு ஆசிரியர் நினைத்தால் தம் மாணவரின் வாழ்வை முன்னேற்றவும் மாற்றி அமைக்கவும் முடியும் என மீண்டும் மீண்டும் நிரூபித்து வருபவர்தான் சிறந்த ஆசிரியைக்கான மெகா மகளிர் விருதினை பெறப்போகும் நல்லாசிரியை திருமதி என் கே ஹேமலதா அவர்கள். மதி மறந்திடும் நேரம் தீவிழி தூங்காது, அது புயலன மாறும் தேன் துளி மாறாது, காலம் ஒரு போதும் மறைந்து விடாது, தேடி நீவோடு கடந்து விடாது, ஆரம் சுமையாக இருந்து விடாது, இலக்கை உலராக வழி வழி நடையில். சிறந்த ஆசிரியைக்கான மெகா மகளிர் சாதனையாளர் விருதினை பெற திருமதி ஹேமலதா மேடம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். விருதினை வழங்க மெகா டிவி நிர்வாக இயக்குனர் திருமதி ஜெயந்தி தங்கபாலா அவர்களையும் அழைக்கிறேன். மெகா விமன் அச்சீவர் அவார்ட் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் இன் தி ஃபீல்ட் ஆஃப் டீச்சிங். எங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள்.
அன்னை தமிழை வணங்கி ஆண்டோர் பெருமக்கள் அத்துணை பேரையும் வணங்கி என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் வந்து ஒரு வாட்டி தான் பிறக்க போகிறோம், ஒரு வாட்டி தான் வாழ போகிறோம், நேர்த்தியாக வாழ்ந்துட்டு போகணும். அன்னை தெரசாவோ அப்துல் கலாமோ வாழ முடியாது என்னால். அட்லீஸ்ட் ஹேமா டீச்சர் ஹேமா டீச்சராக இருந்துட்டு போகணுன்ற எண்ணத்தில் தான் என்னுடைய பணியை நான் செய்கிறேன். ஆசிரியர் பணி அர்ப்பணி அறப்பணி அதுக்கே உன்னை அர்ப்பணி அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குது. நான் அவ்வளோ பெரிய அர்ப்பணிப்பாளர்லாம் இல்லைங்க, என்னால் முடிஞ்ச விஷயத்தை செய்கிறேன். காலையில் ஸ்கூலுக்கு போனோடனே நான் என் பிள்ளைங்கிட்ட கேட்குறது சாப்பிட்டியான்னு தான் கேட்பேன். முதல் வார்த்தை சாப்பிட்டியா, அடுத்த வார்த்தை ஏன் முகம் உணங்கியிருக்கு, நைட்டு அம்மா அப்பாக்குள்ளே சண்டையா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சொல். ஒன்று நீ உன்னுடைய அம்மாவை ஃப்ரெண்டாக வச்சுக்கோ, இல்லை ஆசிரியரை ஃப்ரெண்டாக வச்சுக்கோ. இந்த ரெண்டு தோழிகள் தான் உன்னுடைய துயரத்தை துடைக்கக்கூடிய ஒரு நல்ல உள்ளமாக இருப்பாங்க அப்படின்னு நான் என் பிள்ளைங்கிட்ட சொல்லுவேன். ஒரே ஒரு சின்ன கதை மாதிரி சொல்கிறேன், நான் கஷ்டமான கதை தான் இருந்தாலும் சொல்லணும்னு நினைக்கிறேன், சொல்கிறேன். நான் கடந்த 32 ஆண்டுகளாக ஆசிரியர் பணி செய்கிறேன். நிறைய அங்கீகாரம் கிடச்சிருக்குது. ஆனால் இந்த அங்கீகாரத்துக்கெல்லாம் முத்தாய்ப்பாக வந்து இன்றைக்கி மெகா டிவி என்னை வந்து மரியாதை செலுத்துறது வந்து எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் நடந்தாலும் இது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயமாக நான் உங்களுக்கு முன்னாடி காமிக்கிறேன். இதை ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த விஷயம் என்னென்னா, ஒரு 10ஆம் வகுப்பு மாணவி, நான் பேப்பர் திருத்திட்டு இருக்கிறேன், அவள் எதிர்க்க உட்காந்துட்டுருக்குறா. ஒரு பேப்பர் திருத்தினேன், சத்தியமாக நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஆனால் சொல்கிறது உண்மையிலே இந்த வெளிச்சத்தில் சொல்கிற உண்மையான நிகழ்வு இது. முதல் பேப்பர் திருத்தினேன், திருத்தி முடிச்சுட்டு அவளை பார்க்குறேன், என் மனசு ஏதோ அவளை கூப்பிட்டு விசாரின்னு இது. ரெண்டாவது பேப்பர் திருத்துறேன், மறுபடி நான் அவளை கூப்பிட்டு விசாரின்னு மனசு சொல்லுது. மூணாவது பேப்பர் எடுக்கிறேன், மூடி வச்சுட்டேன். எப்பயுமே பேப்பர் திருத்துக்குள்ளே எனக்கு ஃப்ரீ பீரியடுனா என்ன சாப்பிட்டுனே திருத்துற வழக்கம் எனக்கு. திராட்சை சாப்பிட்டுக்கிட்டே திருத்திட்டு இருந்தப்போ உடனே நான் கூப்பிடுறேன், அந்த பொண்ணு பேரை சொல்லி கூப்பிட்டு, ஏய் உனக்கு என்ன பிரச்சனை, நீ ரொம்ப சோர்வாக இருக்கியே, என்ன பிரச்சனைன்னு தான் கேட்டேன். அந்த பொண்ணு சொன்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, என்னுடைய வயிற்றில் இருக்கிற பூச்சிகள் அத்தனையும் சேர்த்து போச்சுங்க அன்னைக்கு, என்னுடைய உயிரே போயிடுச்சு அன்னைக்கு. நான் போய் அதை இன்னொருத்தவங்க என்னோட சுப்பீரியர்கிட்ட போய் சொல்லக்குள்ள நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்கிறாரு. நான் வீட்டுக்கு வரேன், நைட்டு சாப்பிடல, தூங்கலை, 1:30 வரைக்கும் பீரோ எடுக்கிறேன், துணியை துவைச்சி போடுறேன், கைவினை பொருள் செய்கிறேன், அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நான் முயச்சிட்டே தான் இருக்கிறேன். அடுத்த நாள் காலையில் போனோடனே அந்த பொண்ணு வேகமாக ஓடி வரா, டீச்சர் என்னை காப்பாற்றணும்னு சொன்னீங்க டீச்சர், நீங்கள் இன்றைக்கும் இந்த நிகழ்வு நடந்தது, தொடர்ந்து 4 பசங்க அவ்வளோ பாலியல் வன்கொடுமை பண்ணிகிட்ருக்காங்க. நேற்று நீங்கள் என்னை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு போனீங்க டீச்சர், இன்றைக்கும் அந்த நிகழ்வு காலையில் நடந்தது, நீங்கள் என்னை காப்பாற்றலை டீச்சர் அப்படின்னு அவள் சொல்கிறான். அவள் சற்று மனம் நலம் குன்றியவள், நார்மல் குழந்தை கிடையாது. அந்த குழந்தைக்கு நான் தான் 10th எக்ஸாமுக்கு மாற்று ஆசிரியர் ஒருத்தவங்களை ஏற்பாடு பண்ணி நான் தான் அந்த வேலையெல்லாம் செய்வேன். கொஞ்சம் ஓடி ஆடி செய்கிற டீச்சர் நான், வண்டி ஓட்டுவேன், அதனால் முக்கால்வாசி வேலையை நான் பார்த்துப்பேன். அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, நீ காப்பாற்றலன்னு சொல்லக்குள்ளே எனக்கு எப்படி இருக்கும், நீங்களே யோசிப்பேன், ஆசா அம்மாவா பொம்பளையா டீச்சராக அதெல்லாம் விடுங்க, அம்மாவா நம்மளுக்கு எவ்வளோ வயிறு எரியும். உடனே என்னுடைய முதன்மை கல்வி அலுவலர் அவர்களுக்கு நான் வந்து ஃபோன் பண்ணி சொன்னேன். அடுத்த நிமிஷம் அவங்க வந்து எல்லா ஆஃபீஸர்ஸையும் வர வச்சுட்டாங்க பள்ளிக்கு, அந்த புள்ளைய சேஃப் பண்ணியாச்சு, கொண்டு போயாச்சு. அன்றைய தினம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் 28 ஆண்டுகளாக மனநல பாதிக்கப்பட்டவங்களுக்கோ இல்லை குடும்பத்துக்கோ கவுன்சிலிங் கொடுக்குற ஒரு பணியை செய்துட்ருக்கேன் ஃப்ரீயாக. அதனால் அந்த கேஸையும் நான் விசாரிக்க வேண்டிய சூழல் வந்தது. அந்த ஏவன் அக்யூஸ்டை பார்த்து நான் கேட்டேன், தம்பி உனக்கு 3 குழந்தைங்க இருக்குது, உன் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு போக்குள்ள வழியில் மறித்து பையத்துக்கு போட்டுட்டு நீ பண்ண வேலையை உன் 3 பிள்ளைகளை பண்ணால் நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேன். தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவனுக்கு அப்படியே வேர்த்து கொட்டிடுது. உடனே நான் எங்கள் இன்ஸ்பெக்டர் சொன்னேன், சார் இவர் தான் சார் அக்யூஸ்டு, இவர் விசாரிச்சிங்கன்னா மற்ற அக்யூஸ்ட் வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன். என்னால் முடிஞ்ச சிறப்பான ஒரு விஷயம் அது, நான் செஞ்ச மிகப்பெரிய சிறப்பான விஷயம் அப்படின்றது, நான் எவ்வளோ விஷயங்கள் செய்திருக்கேன், தரமான சம்பவம்ன்றது இது மட்டும்தான். அதுக்காக எனக்கு நிறைய தடங்கள் வந்தது, தடை வந்தது, ஆனாலும் இன்று வரை அந்த ஊர் தான் பணி செய்கிறேன். எவ்வளோ மிரட்டல் வந்தாலும் அதை பார்த்துக்கலாம், கன்சல பக்கத்தில் நமக்கு ஒரு செலவு வைக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு எண்ணம் தான். அதனால் தயவு செய்து சொல்கிறேன், இங்கே இருக்கிற அம்மாவுக்கள் ஆகட்டும், அண்ணன் ஆகட்டும், அப்பாவாகட்டும், தங்கச்சி ஆகட்டும், அக்காவாகட்டும், டீச்சராகட்டும், யாராக இருந்தாலும் குழந்தைங்க முகம் சொன்னிச்சா கேளுங்கப்பா,
ப்ளீஸ், அந்த பிள்ளைங்கள்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் வரும். ஏமா இப்படி இருக்கிறேன்னு அன்பாக அதை கேட்டு பாருங்களேன், கட்டாயமாக சொல்லும். ஆனால் அந்த பிள்ளை வந்து என்னை பார்த்தா பயப்படும். அதுக்கு வந்து நான் கூப்பிட்ட உடனே நான் அதை இங்கிலீஷ் டீச்சர் தான் கூப்பிட்டு விசாரிச்சுப்பா அடிக்கடி. நான் கூப்பிட்டு விசாரிச்சோடனே ஐயோ தமிழ் டீச்சர் கூப்பிட்டாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து பக்கத்தில் உட்காந்துருது. அது நான் பேசின அன்பாக சொன்னேன், என்னடி இப்படி இருக்கேன்னு கேட்டது தான், கடகட கடகடன்னு ஒப்பிச்சுடுது. அதனால் தயவு செய்து அக்கம் பக்கம் இருக்கும் குழந்தைகளையும் சரி, ஆதரவற்ற பிள்ளைகளையும் சரி, எல்லாருக்கும் நம்ம ஆதரவாக இருக்கணும். நம்ம இன்னாருக்கு இன்னார் மகளாக பிறந்து இப்படி தான் வாழணும்னு நமக்கு வாழ்க்கை வந்து உத்தரவாதம் கொடுக்காதுங்க, வாய்ப்பை கொடுத்தது. நான் வாய்ப்பை பயன்படுத்தினேன், உங்கள் முன் நிற்கிறேன். நமக்கு கொடுக்கும் வாய்ப்பை முறையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும், பாராட்ட கற்றுக்கொள்ள வேண்டும், பாராட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கெல்லாம் சாதனை பெண்மணி, சாதனை பெண்மணின்னு 14 ஆண்டு காலமாக சைலண்டாக அமைதியாக எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் சிறந்த சாதனை பெண்ணாக திருமதி தங்கபால் அவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நாம் சேர்ந்து ஒரு விழா எடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. நல்லியமாக நம்ம செய்கிறோம் நம்ம, சரிங்களா? நல்லியமா என்றாவது ஒரு நாள் நம்ம இதை செய்யணும். ஏன்னா சைலண்ட் கில்லர்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி நம்ம சைலண்ட் சாதனையாளர் போல, எந்த சத்தமும் கிடையாது. அதுக்கு வந்து சொல்கிறாங்க திரு தங்கபால் ஐயா தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த நேரத்தில் ஐயா வரலனாலும் ஐயாவுக்கு வந்து நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க ஐயா. உங்களுடைய பாரியால் வந்து பாரதம் போற்றும் பாரியாலாக சீக்கிரம் மாறணும் அப்படின்னு, வயசில் நான் சின்னவன் இருந்தாலும் வாழ்த்துறதுக்கு ஆசிரியர் என்ற முறையில் அதிகாரம் இருக்குது. அதனால் நான் வந்து அவங்கள வாழ்த்தி வணங்கி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சோ மச் மா, தேங்க்யூ சோ மச். அடுத்ததாக டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பை சந்திரலேகா செந்தமிழ், வசந்தா முல்லை. வசந்த முல்லை தக 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 வென ஆடவா கேட்கலாம். Yeah.
அழிவின் விளிம்பில் இருக்கும் ஒரு கலை வடிவில் கடைசி அடையாளம் இவர். அது என்ன கலை? யார் இவர்? இவரை பற்றிய ஒரு படத்தொகுப்பு. பாரத கலையாம் பரதக்கலை, அதன் மூலக்கலையும் மறக்கப்பட்ட கலைதான்
சதர். காலம் காலமாக நமது கோவில்களில் வழிபாட்டு முறையாக இருந்து வந்த அந்த நடன வடிவத்தின் ஏழாம் தலைமுறை கலைஞரும் கடைசி தலைமுறை கலைஞரும் இவரே. 1937 கார்த்திகை மாதம் 10ஆம் தேதி திருச்சியை அடுத்த விராலிமலையில் பிறந்தவர் இவர். இவரது தந்தை புகழ்பெற்ற இசை மற்றும் நடன கலைஞர் திரு ராமச்சந்திரன் நட்டுவனார். தாய் தந்தையர் பரம்பரையாக கலை குடும்பம் என்பதால் அம்முறையை பின்பற்றி தன் தந்தையையே குருவாக ஏற்று சிறு வயது முதலே இந்நடனத்தை கற்று 7 வயதிலேயே அரங்கேற்றம் செய்து அரங்கேற்றத்துடன் விராலிமலை முருகன் திருக்கோவிலில் முருகப்பெருமானுடன் பொட்டு கட்டுதல் என்னும் திருக்கல்யாணம் நடந்து தேவர் அடியார் ஆனார் இவர். விராலிமலை முருகன் கோவிலில் கடைசியாக பொட்டுக்கட்டுதல் நிகழ்ந்த 32 பேரில் கடைசி தேவரடியாரும் இவரே. தேவதாசிகள் எனப்படும் தேவர் அடியார்கள் இறை பணிக்காகவே தங்கள் வாழ்வை அர்ப்பணித்தவர்கள். அக்கால பூஜை முறைகளில் இசை நடனம் ஆகியவற்றிற்கு முக்கிய பங்கு உண்டு. அப்படி இறை வழிபாட்டிற்காக வளர்ந்த கலையே தேவராட்டம் சதிராட்டம் என அழைக்கப்படும் சதிர் நடனம். கோவில் பூஜை நேரங்களிலும் திருவிழாக்களிலும் இந்நடனத்தை ஆடி வந்தனர். புதுக்கோட்டை மகாராஜா ஆதரித்த விராலிமலை முருகன் கோவிலில் மொத்தம் 32 தேவதாசிகள் தவில் கலைஞர்கள் ஆகியோர்கள் 4 கால பூஜையிலும் சேவித்து வந்தனர். காலை நேரத்தில் அரண்மனையில் வாங்கி வந்த அரிசியை மாவாக அரைத்து 32 தட்டுக்களில் விளக்கேற்றி ஓம் சரவண பவ என்று அந்த மாவில் எழுதி நண்பகல் 12 மணி வரை இறைவனுக்கு விளக்கு ஏற்றுவர். மாலை நேரங்களில் நாயனார்கள் இசைக்க அவர்கள் குலுப்பம் பாடுவார்கள் மற்றும் சாயரட்சை வேளையில் இறைவன் கோவிலை சுற்றி வரும்போது அரைத்த மாவினால் செய்யப்பட்ட விளக்குகளை இறைவனுக்கு ஆரத்தி எடுத்து நடனமாடி நலுங்கூஞ்சல் பாடி முருகப்பெருமானை பள்ளி அறைக்கு அனுப்பி வைப்பது இவர்களது பணி. திரு தண்டபாணி என்பவரை கணவராக ஏற்று 3 குழந்தைகளுக்கு தாயானவர் இவர். ஆங்கிலேயர் காலத்தில் கோவில்களில் நடனமாடும் முறையை எதிர்த்து அவர்கள் ஏற்படுத்திய அவப்பெயரேதானே தவிர முறையே கண்ணியமான வாழ்க்கை நடத்தி வந்தவர்கள் விராலிமலை தேவரடியார்கள் என்கிறார் இவர். ஆங்கிலேயர் அடக்குமுறையில் இருந்து இக்கலையை மீட்டெடுக்கவே கோவில்களில் மட்டும் ஆடி வந்த சதிர் பின்னர் பரதக்கலையாக உருமாறியது. சதிர் என்பது நடனமாடுபவரே ஜதி சொல்லி பாடல் பாடி அதற்கேற்ப அசைவுகளை செய்வது. பரதக்கலையில் இசையை நட்டுவனாரும் நாட்டியத்தை வேறு ஒருவரும் செய்வது என 2 பிரிந்தது. இன்றளவும் அழகாக சதிராடும் இவரிடம் அப்படி தானே பாடி தாமே ஆடுவது கடினமாக இல்லையா என வினாவினால் சிறு வயது முதலில் பழகிவிட்டதால் கடினம் தெரியவில்லை என ஆச்சரியப்படுத்துகிறார் இந்த மூதாட்டி. மன்னல் ராஜகோபாலன். இவர் சொல்லும் பரத மரபுகள் ஜதிகள் பாடல்கள் எதையும் இவர் எழுதி வைத்து கற்றது இல்லை. அப்படியே சிறுவயது முதல் கேட்டு நடனமாடி பெற்ற பயிற்சியினால் 86 வயதிலும் அதனை அப்படியே நினைவில் வைத்திருக்கிறார் இந்த நடன மங்கை. சதிர் தவிர கும்மி கோலாட்டம் குறவஞ்சி போன்ற நடன வகைகளிலும் தேர்ந்த கலை சிற்பம் இவர். மன்னராட்சி முடிவு தேவதாசிகள் தடை சட்டம் ஆகியவற்றின் பக்க விளைவாக இந்த மரபை சேர்ந்தவர்கள் வாழ்வாதாரத்தை இழந்து வறுமைக்கு தள்ளப்பட்டனர். இவர்களது இறை பணிக்காக மன்னர்கள் அளித்த நிலங்களும் திரும்ப பெறப்பட்டன. அதையெல்லாம் விட மிக முக்கியமாக இப்பழங்கால கலை வடிவம் அழிந்துவிடக் கூடாது என அதை முன்னெடுத்து செல்லவும் ஆதரிக்கவும் யாரும் இல்லையே என்பதுதான் இவரது பெரும் ஆதங்கம். எத்தனை வறுமை சூழ்ந்தாலும் தான் கற்ற கலையை அழியவிடக் கூடாது என இன்றளவும் அதனை இயன்றவரையில் தொடர்ந்து நடனமாடி இலவசமாகவும் கற்க விரும்புவோருக்கு கற்பித்து வரும் இவருக்கு இன்றும் விராலிமலை முருகன் கோவிலில் சேவையாற்றி வருவதால் 2018 மெட்ராஸ் கிராஃப்ட் ஃபவுண்டேஷன் சார்பாக சிறந்த நாட்டுப்புற கலைஞருக்கான தக்ஷின் சித்ரா விருது வழங்கப்பட்டதோடு
2019 ஆண்டு ஃபிலிம்ஸ் டிவிஷன் ஆஃப் இந்தியா தேவரடியார் இன் சதுர் என்ற இவர் குறித்த ஆவணப்படத்தையும் வெளியிட்டுள்ளது. அந்த தொன்கலையான சதிருக்கு ஒரே மற்றும் கடைசி அடையாள சின்னமாக வாழும் இவர்தான் 2022 ஆண்டு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களிடம் பத்மஸ்ரீ விருது பெற்ற நடன கலைக்கான மெகா மகளிர் சிறப்பு சாதனையாளர் விருதினை பெறப்போகும் சதுர் கலை நாயகி பத்மஸ்ரீ முத்து கண்ணம்மாள் அவர்கள். நடன கலைக்கான மெகா மகளிர் சாதனையாளர் சிறப்பு விருதினை பெற பத்மஸ்ரீ முத்து கண்ணம்மாள் அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறோம். இவ்விருதினை வழங்க மெகா டிவியின் நிர்வாக இயக்குநர் திருமதி ஜெயந்தி தங்கபால் அவர்களையும் மேடை கழிக்கிறோம். மெகா விமன் அச்சீவர் ஸ்பெஷல் அவார்ட் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் இன் தி ஃபீல்ட் ஆஃப் டான்ஸ். அம்மா, எங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள். எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு 85 வயசாகுது. நான் 7 வயசுல இருந்து ஆடி பாடி முருகனுக்கு சேவிச்சு நல்லபடியாக வந்து எங்கள் குடும்பமே சதுர குடும்பம். அதில் வந்து இப்போ வந்து எல்லோரும் என்கிட்ட வந்து கற்றுக்கிறது, நான் மனசார சொல்லி கொடுக்குறது. ஏன்னு கேட்டால் நம்மளுக்கு வயசாகிடுச்சு, இந்த இருக்கவங்களாவது கற்றுக்கட்டும் அப்படின்னு ஒரு ஆசையோடு எல்லாருக்கும் நான் சொல்லி கொடுக்குறது. எனக்கு இதில் ரொம்ப சந்தோஷம். இப்போவும் இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தேன்னா இந்த மாதிரி இடங்கள்லாம் எனக்கு உட்கார்றதே தெரியாது. ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். இப்போ நான் ஒரு பாட்டு பாடுறேன். என்ன செய்குவேன் பெண்ணே என் மோகத்தே, எது செய்குவேன் கண்ணே என் மோகத்தே, என்ன செய்குவேன் பெண்ணே இந்நேரமும் அவள் எண்ணெய் கிட்ட வாங்க எண்ணெய் கலந்த நெய்வா மல்லல் ராஜகோபாலல் இன்னமோ வர கணே என்ன செய்குவேன் பெண்ணே என் மோகத்தே, எது செய்குவேன் கண்ணே என் மோகத்தே, என்ன செய்குவேன் பெண்ணே. தேங்க்யூ ஸோ மச் மா, தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வந்து இந்த 3 வருஷ காலமாக வர முடியலை. நான் 3 வருஷமும் 42 வருஷம் பொள்ளாச்சி போயிட்டுருந்தேன். அதனால் இங்கே எனக்கு வர முடியலை. இந்த வருஷம் லேட்டாக இங்கே கும்பாபிஷேகம் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. சொன்னாலும் சொன்னாலும் இங்கே வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. இந்த மகளிர் காலுக்கு வந்து 3 வருஷமாக நம்ம அப்போ இது சொல்லிக்கிட்டு இருக்கோம், சொல்லக்கூடாது, இன்னுமே இவங்க கூப்பிட்டு இருக்கக்கூடாது, நம்ம போகணும்னு அவசியமாக நான் வந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம், கலவிலாத சந்தோஷம். ஆமாம், இவங்க வந்து இன்றைக்கி 3 வருஷமாக கூப்பிட்டு நான் வரலேன்னா அப்புறம் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொள்ளாச்சிக்கு நான் வரல, நான் இந்த வருஷம் இங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ரொம்ப நன்றிம்மா. இங்கே வந்து இந்த விருதினை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் பெருமை அடைகிறோம்மா, உங்களுக்கு விருது கொடுக்கறதில்ல. ராஜனடா ஜென்மாதுரை பாண்டியண்டா தேக்கி கும்மி தேக்கீத்து ராஜனடா ஜென்மாதுரை பாண்டியண்டா திருட்டுக்கு வந்தவண்டா
திருட்டுக்கு வந்தவண்டா தில்லை நட ராஜனடா, நாளும் தில்லை நட ராஜனடா, ஏராத மலைதலிலே எருதே ரெண்டும் தத்தளிக்க, ஏராத மலைதலிலே எருதே ரெண்டும் தத்தளிக்க, பராமல் கை கொடுப்பா பராமல் கை கொடுப்பா பழனி மலை வேலநடி, நாளும் பழனி மலை வேலநடி, நடக்க முடியல, இல்லை நின்றுக்கிட்டு ஆட மாட்டேன், நல்லாவே நான் ஆடுவேன், எனக்கு ஆசையாகவும் இருக்கும். எனக்கு அதை பற்றி இதே எனது சதுராட்டம் கோயில் செய்ய வந்து என்னுடைய வாழ்க்கை, எங்கள் வாழ்க்கை, எங்கள் குடும்பமே அதில் வாழ்ந்த குடும்பம்தான். ஆனால் ரொம்ப உழைத்தோம், அதுக்கு தகுந்த எனக்கு விருதெல்லாம் கிடச்சிருச்சு. எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே நல்லா ஆடி பாடி, எங்கள் ஐயா ரொம்ப நல்லவர், வஞ்சம் நாமி சொல்லி கொடுப்பார். எதாக இருந்தாலும் விராலூருக்கு சதுருக்கு போவோம், 4 கிலோமீட்டர் நடந்து போகிறது. அப்போ அங்கே சாமி வந்து 8ஆம் திருவாக்கோ குதிரவானத்தில் அங்கே போயிருக்கோம், செட்டிப்பிள்ளைய மண்டா அப்படி அங்கே அன்னதானம்லாம் நடந்து எங்களுக்கு படியரிசி எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ண. எவ்வளவுக்கு சீலை எடுப்பாங்க? நான் 5 ரூபாய்க்கு சீலை வாங்கி கட்டி ஆடிட்டு இந்த விராலூரில். எங்கள் ஐயா சொல்லுவார், ஏப்பா இதுக்கெல்லாம் அவர் சொல்லுவார்தா, கலைக்கு வயசில்லை, சாமிக்கு நம்ம போய்த்தே ஆகணும், நீ மாட்டேன்னா சொல்லக்கூடாதுபார். அதை வச்சே நான் போயிருந்தேன். இப்போ 300 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கிட்டேன். ஆமாம், இப்போ நின்னாலும் எனக்கு புடவை கொடுத்துருவாங்க, ஆட முடியாது. ஆமாம், நான் போன வருஷம் 3வது வருஷம் வந்து நல்லா ஆடிப்பீங்க, கோயிலுக்கு போயிட்டேன், வர முடியல. அதே எனக்கு ஒரு கவலை தான், இல்லைன்னா அம்மாவை பார்க்கணும், இதுக்கு அதுக்கு வரணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் கடவுள் புண்ணியத்தை இப்போ முடியாமல் இருந்தது எனக்கு. 3 மாதம் நான் எழுந்திரிக்கவே இல்லை, கீழே விழுந்துட்டேங்க, நடந்து நடந்து இப்படியே வந்து சேர்ந்துட்டேன். எனக்கு இனிமேல் சந்தோஷம், எந்த ஆசை இருந்தது, என்ன ஆசை நிறைவேறுச்சு. தேங்க்யூ ஸோ மச்மா, நீங்கள் பரிபூரண உடல் நலத்தோடு இருப்பீங்க கண்டிப்பாக. இந்த வயசில் அந்த வாய்ஸ் த்ரோ பாருங்கள், ஒரு பீட்டு மிஸ் ஆகலை, ஒரு நோட்டு மிஸ் ஆகலை. 85 வயசில் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க இவங்களுக்காக. தேங்க்யூ ஸோ மச்மா. அடுத்ததாக அடுத்த விருதினை பெறுபவர் கலை குடும்ப மருமகள், இலக்கிய ஆர்வலர், சமூக சேவகி. இவரை பற்றிய ஒரு தொகுப்பு இதோ. இழந்தவன் வெல்வது கடினம், தன்னம்பிக்கை உடையவன் வீழ்வது கடினம் என்பார்கள். அவ்வாறு நல்ல மனைவியாய் தன் குடும்ப பாரம்பரியத்தை வழிநடத்தி செல்வதோடு நல்ல மனித நேயராகவும் வாழ்ந்து வரும் தன்னம்பிக்கை சின்னம் இவர். 1957 June 29 பிரபல IAS அதிகாரி திரு V.S. சுப்பையா திருமதி மரகதம் அவர்களுக்கு 6வது மகளாக பிறந்த செல்ல பிள்ளை இவர். தந்தையின் பணி நிமித்தம் காரணமாக பல ஊர்களில் பள்ளி படிப்பை மாறி மாறி படித்த இவர், சிறந்த எழுத்தாளரும் இலக்கியவாதியுமான தனது தந்தையைப் போல் தனக்கும் இலக்கிய ஆர்வம் ஏற்பட்டு
எம்ஏ ஆங்கில இலக்கியத்தில் முதுகலை பட்டம் பெறலானார். கல்வி செல்வம் ஒன்றே நிரந்தரம் என்ற தன் தந்தை சொல்லை பெரிதும் மதிக்கும் இவர் தமிழ் ஆங்கில இலக்கியங்களை படிப்பதில் அதிக ஆர்வம் கொண்டவர். படிப்பிலும் கெட்டிக்காரரான இவர் தந்தையின் வழியை பின்பற்றி குரூப் 4 தேர்வுகளிலும் தேர்ச்சி பெற்றவர் இவர். 1975 ஆண்டு திரு ஏஎல்எஸ் கண்ணப்பன் அவர்களை மனமுடித்து கலெக்டர் குடும்பத்திலிருந்து கலை குடும்பத்தில் மருமகளாய் அடியெடுத்து வைத்தார். 4 குழந்தைகளுக்கு தாயான இவர் அரசு பணியை மறந்து அன்னையர் பணியில் தனது முழு கவனத்தையும் செலுத்த தொடங்கியவர். இவரது மாமனார் தெவிட்டாத தேனமுதான பாடல் வரிகளை நமக்கு அளித்த காலத்தை வென்ற கவிஞர் திரு கண்ணதாசன் அவர்களது மூத்த சகோதரர் திரு ஏஎல் ஸ்ரீனிவாசன் அவர்கள். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி என 5 மொழி திரைப்படங்களை தயாரித்த ஏஎல்எஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பு நிறுவனம் சென்னை மற்றும் கோவையில் இயங்கிய சாரதா ஸ்டுடியோவின் உரிமையாளர். பணம், திருடாதே, கந்தன் கருணை போன்ற வெற்றி திரைப்படங்களை தயாரித்து பல முன்னணி இயக்குநர்களையும் அறிமுகப்படுத்திய பெருமைக்குரியது அந்நிறுவனம். திரு ஏஎல் ஸ்ரீனிவாசன் அவரின் மறைவிற்கு பிறகு இவரது கணவர் திரு ஏஎல்எஸ் கண்ணப்பன் அவரின் பொறுப்புகள் அனைத்தையும் கவனித்து வந்தார். தனது அன்பு கணவர் திடீரென 2007 இளம் வயதிலேயே மரணம் அடைய அத்துயரிலிருந்து மீளும் முன்னரே குடும்ப பொறுப்புகளுடன் அந்த பெரிய நிறுவனத்தின் பொறுப்புகள் அனைத்தையும் தனி ஒருவராக இவர் ஏற்க நேர்ந்தது. கற்ற கல்வி என்றும் துணை நிற்கும் என்று நம்பும் இவர் தன்னம்பிக்கை ஒன்றை மட்டுமே துணையாக கொண்டு தாம் எடுத்துக்கொண்ட பொறுப்புகள் அனைத்திலும் திறம்பட செயலாற்றுபவர் இவர். தனது மாமனாரின் கலை சேவையை போற்றும் வகையில் அவருக்கு 2022 சிறப்பாக 100 விழா எடுத்து அதில் 100 தமிழ் கவிஞர்களையும் கௌரவித்தவர் இவர். கலை இலக்கிய நிகழ்வுகளில் அதிக ஆர்வம் கொண்ட இவர் பல இலக்கிய அமைப்புகளுக்கு ஆதரவு அளிப்பதுடன் தமிழ்நாடு இயலிசை நாடகமன்றத்தின் குழு உறுப்பினராகவும் தொடர்ந்து பணியாற்றி வருகிறார். தனது தந்தைதான் தனக்கு சேவை மனப்பான்மை வர காரணம் என கூறும் இவர் சமூக பணிகளிலும் அதிகம் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு ரோட்டரி கிளப்பின் தீவிர உறுப்பினராக இருப்பதுடன் மீரம்பாக்கம் இன்னர்வீல் கிளப்பில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பாக பணியாற்றியவர் இவர். இவை மட்டுமின்றி சுனாமியில் பாதித்து உடைமைகளை இழந்த குடும்பங்களுக்கு உதவி புரிந்தது, மகளிர் நலம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, ஏழை எளிய மாணவர்களுக்கு உதவி செய்வது ஆகியவை தான் மனம் நெகிழ்ந்த தருணங்கள் என கூறும் இவர் ரூரல் எஜுகேஷன் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் மூலம் சிவகங்கை, தேவக்கோட்டை, பெரம்பலூர் மாவட்டங்களில் உள்ள திருநங்கையர்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்த தனக்கு நிறைய மன நிறைவை தருகிறது என்கிறார் இவர். இப்படி தான் பிறந்த குடும்பத்தின் சேவை பாரம்பரியத்தையும் மனம் புகுந்த குடும்பத்தில் கலை பாரம்பரியத்தையும் சிறப்புற பின்பற்றி வருபவர்தான் தயாரிப்பாளர், கலை இலக்கிய சமூக ஆர்வலர், இன்று சமூக சேவைக்கான மெகா மகளிர் சாதனையாளர் விருதினை பெறவிருக்கும் திருமதி ஜெயந்தி கண்ணப்பன் அவர்கள். மெகா மகளிர் சாதனையாளர் விருதினை பெற திருமதி ஜெயந்தி கண்ணப்பன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இவ்விருதினை வழங்க மெகா டிவி நிர்வாக இயக்குநர் திருமதி ஜெயந்தி தங்கபாலு அவர்களையும் அழைக்கிறோம். மெகா விமன் அச்சீவ்மெண்ட் அவார்ட் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் அக்காம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் இன் தி ஃபீல்ட் ஆஃப் சோசியல் ஆக்டிவிசம். எங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள்.
அரங்கில் இருக்கும் அனைவருக்கும் இனிய என்னுடைய மாலை வணக்கங்கள். மார்ச் 8 உலக மகளிர் தினத்தை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அனைவருக்கும் என்னுடைய உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். அன்பு சகோதரி ஜெயந்தியை பற்றி கண்டிப்பாக முதல்ல சொல்லணும். அவங்க மாணவியாக படிக்கிற காலத்துலேருந்து எனக்கு தெரியும், ரொம்ப பொட்டென்ஷியல் உள்ள ஒருத்தங்க, அவ்வளவு திறமையால கலை மேலே அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க. அந்த மெகா டிவி ஆரம்ப காலத்திலேருந்து எனக்கு தெரியும். இந்த அளவுக்கு இன்றைக்கு மெகா டிவி இருக்கிறது, உலகம் ஃபுல்லாக எல்லாரும் அதை வந்து பார்த்துட்டே எனக்கு சிலவங்க தனிப்பட்ட முறையில் வந்து சொல்லுவாங்க மெகா டிவியை பற்றி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த அளவு அதை நிறுத்தி இன்றைக்கி இவ்வளோ பேரும் புகழும் பெற செய்த ஜெயந்திக்கு வந்து முதல்ல என்னுடைய வாழ்த்தை நான் சொல்லிக்கிறேன். அவங்க வளர்ச்சி வந்து என்னுடைய வளர்ச்சி போல் நான் ரொம்ப சந்தோஷப்படுறது. நான் என்ன ஏதாவது சோஷியல் ஒர்க் பண்ணாலும் ஜெயந்திகிட்ட கேட்டால் அது உடனே எனக்காக அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. அதே போல் அருமை சகோதரர் தங்கபாலுவை பற்றி சொல்லணும், அதாவது மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து இன்னைக்கு ஜெயந்தி இப்படி நிற்கிறதுக்கு அவர் பின்னால் நின்று அண்ணன் வந்து அப்படி இருக்கிறது வந்து ரொம்ப பாராட்டத்துக்குரிய விஷயம். எனக்கு இந்த வருஷம் அவார்டுன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அவார்டெல்லாம் எடுத்து வைங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. ஒரு ரூமில் இருந்தது வேணால் எடுத்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் நான் சேகரிக்கிறதில்ல, ஒன்றுமே நான் செய்கிறதில்ல. என்னை பற்றி கேட்டாங்க, நான் சொன்னேன், ஆமா நான் வந்து ஒரு அரசு அதிகாரி, ஐஏஎஸ் அதிகாரி, டைரக்ட் ஐஏஎஸ் அதிகாரி. எங்கள் அப்பா விஎஸ் சுப்பையா அவர்கள் வந்து அவங்களுடைய மகள் நான். அப்புறம் அது மாதிரி அதுக்கப்புறம் அப்பா வந்து சொல்லுவாங்க, கல்வி தான் அழியாத செல்வம், அது வந்து கல்வி மட்டும்தான் கடைசி வரைக்கும் கூட வரும்னு சொல்லுவாங்க. அதே போல் நான் படித்தேன். அதே போல் குரூப் 1, 2, 3, 4 டிஎன்பிஎஸ்சி எல்லாம் நான் பாஸ் பண்ணேன். நான் எல்லாம் பாஸ் பண்ணி இன்றைக்கி வந்து எனக்கு கலெக்டர் பதவி கிடச்சிருக்கோம். ஆனால் நான் வந்து திருமணம், என்னுடைய திருமண நிகழ்வு நடந்ததுனால நான் வந்து அந்த படிப்பெல்லாம் நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு 4 குழந்தைகள், எல்லாரையும் நல்லா படிக்க வச்சேன், எல்லாம் பண்ணேன். அது வரைக்கும் வீட்டிலேயே நான் பேசாமல் தான் இருந்தேன். திடீர்னு என்னுடைய கணவர் காலமாகின பிறகு தான் நான் வெளியே வர ஆரம்பித்தேன். எனக்கு இப்படி அரங்கத்தில் ஒரு மைக்கை பிடிச்சிட்டு கூட எனக்கு பேச தெரியாது. 2007 அப்புறம் என் கணவர் காலமான பிறகு தான் அவர் ஒரே மகன் ஏஎல்எஸ் கண்ணப்பன் அவர்கள் அவர் வந்து, அதுக்கப்புறம் நான் வெளியே வந்தேன். வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு என்னுடைய பெரிய நம்மளுடைய இது வந்து பெரிய நிர்வாகம், 1950 எங்களுடைய சினிமா நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது. 4 முதலமைச்சருக்கு சம்பளம் கொடுத்த பெருமை எங்களுடைய திரைப்பட கம்பெனி அவர்களுக்கு உண்டு. கலைஞர் கருணாநிதி அவர்கள், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து திருடாதே என்ற திரைப்படம், அந்த திரைப்படம் தான் முதல் சமூக படம். அப்புறம் வந்து அது வந்து அவருக்கு வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு அரசியல் சினிமா வாழ்க்கையில் பெரிய திருப்புமுனை ஏற்படுத்திய படம். அப்புறம் வந்து ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கு கந்தன் கருணை, என்டி ராமராவ் அவங்க ஒரு தெலுங்கு படம். இப்படி சொல்லிகிட்டே போனால் 5 டைரக்டர்களை இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். கேஎஸ் கோபாலகிருஷ்ணன், புட்டண்ணா கனகல், பீம் சிங், பி மாதவன், ஆரூர் தாஸ், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். சரோஜாதேவி அவர்களை நம்ம படத்தில் தான் திருடாதே ஃபஸ்ட்டு வந்து ஹீரோயினா வந்து அக்ரிமெண்ட் போட்டது. எம்எஸ்வி ராமூர்த்தி ஐயா அவங்க ரெண்டு பேரையும் நாங்கள் தான் கிளப் பண்ணோம். இப்படி ஏஎல்எஸ் வந்து பெரிய நிறுவனம், திரைப்பட நிறுவனம். அது வந்து இந்த வருடம் வந்து எனக்கு இந்த விழாவில் இந்த விருது கொடுக்கும்போது நான் ஒத்துக்கிட்டது இன்னொருக்கும் ஒரு பெரிய காரணம் என்னவென்றால், என்னுடைய மாமனார் திரு ஏஎல் சீனிவாசன் அவர்களுக்கு இந்த 100 விழா இது ஆரம்பிக்கிறது, 100 வருடம். அதனால் வந்துட்டு அதாவது மருமகளாக இருந்த அந்த காரியங்கள் எல்லாம் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஏஎல்எஸில் என்னென்ன இருந்ததோ அவ்வளவும் நான் அப்படி தான் நான் எல்லாருக்கிட்டையும் முதல்ல சொல்கிறது, ஒரு மருமகளாக வந்து ஒரு வீட்டுக்குள்ளே வந்தால் அதுக்குள்ளே வந்து இருக்கிறத என்ஜாய்மெண்ட்டு மட்டும் கிடையாது, அதில் இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள் அவ்வளோத்தையும் நீங்கள் தான் பார்க்கணும். அந்த பேர் எடுக்கணும், முதல்ல அந்த பாரம்பரியத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், என்ன மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மருமகளாக இருந்து என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது. இன்றைக்கி எனக்கு இந்த வயசில் நான் இப்படி நான் அறுதிட்டு நான் சொல்லலாம். நான் ஏன்னா அந்த அளவு என்னை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த அரங்கத்தில் இருக்கிறவங்க, எனக்கு நிறைய பேர் எனக்கு தெரியும், எல்லோரும் என்னை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, சமூகம் என்னை பார்த்து கொண்டிருக்கிறது, நான் என்னென்ன பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து என்ன எங்களோட சினிமா கலைஞர் அவ்வளோ பேருக்கும் நளினி அம்மா உட்காந்துருக்காங்க தெரியும். அவங்களுக்கு வந்து 24 hours என்னுடைய ஃபோன் இருக்கும். எனி மெடிக்கல், லீகல், எனி திங், என்ன பிரச்சனை என்னன்னாலும் என்ன உதவினாலும் ஃபோன் பண்ணலாம். அது வந்து அவங்களுக்கு நான் எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கேன்.
நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கேன். அது எல்லாருக்கும் வந்து எங்கள் சினிமா துறையில் செய்யும் இதெல்லாம் வந்துட்டு பிகாஸ் அது எங்கள் கலை தான், என் கலைத்துறை எங்களோட ஃபவுண்டேஷன். 50 பார்த்துக்கோங்க, எங்களோட கம்பெனியில் நடிக்காத நடிகர் நடிகைகளே கிடையாது, அவ்வளோ பேர் இருந்திருக்காங்க. அதில் தான் இங்கே நாங்கள் இந்த ஃபவுண்டேஷனில் நின்றுக்கிட்டு இருக்கோம். அதே போல் எனக்கு வந்து ரெண்டு பேரும் நான் இன்றைக்கி நான் நினச்சிக்கிறேன். என்னுடைய மாமனார் அப்பாவை விட்டுறக்கூடாது, என்னுடைய தகப்பனார் வி எஸ் சுப்பையா அவர்கள், அப்புறமா வந்து என்னுடைய மாமனார் ஏஎல் ஸ்ரீனிவாசன் அவர்கள், என்னுடைய கணவர் வந்து சச்ச ஸ்வீட் டார்லிங் அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதாவது வாழ்க்கையே போராட்டம்தான், அதுவும் ஒரு போராட்டம் தான் எனக்கு. அந்த திருமண நிகழ்வும் ஒரு போராட்டம், அதுக்கப்புறம் ஒவ்வொரு நிகழ்வும் எனக்கு போராட்டம். ஆனால் வந்து என்னுடைய கல்லூரி செல்லாமரிஸ் கல்லூரி, நான் எம்ஏ ஆங்கிலியம் நான் படித்தேன். அதில் முதல் நாள் என் கல்லூரிக்கு போன உடனே என்னோடய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் எங்கள் ப்ரொஃபஸர் கேட்டாங்க, இந்த காலேஜோட சிம்பிள் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. என்னன்னு சொன்ன உடனே, ஒரு கொந்தளிக்கும் ஒரு கடலில் வந்து ஒரு படகு பாய்மர கப்பல் அப்படியே போயிட்டுருக்கோம். அப்போ அந்த மேடம் சொன்னாங்க, இதுதான் உங்களுடைய வாழ்க்கை, நீங்கள் எப்படி அந்த படகு எப்படி சாய்வில்லாமல் போகிறோம் அது போல் நீங்கள் வந்து ஒரு ரோரிங் கொந்தளிக்கும் கடலில் ஒரு அயன் பில்லர் போல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. எப்போ பாரு எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது எங்கள் மேடம் எங்கள் வாத்தியாரம்மா சொன்னதான் நான் நினச்சிப்பேன். அப்போ அது மாதிரி நான் இன்றைக்கும் போராட்டம் தான் பெண்கள் வாழ்க்கையில், இந்த புவியில் பெண்ணாக பிறந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்மளுக்கு போராட்டம் போராட்டம் போராட்டம். அதெல்லாம் வந்து எல்லோரும் வந்து சொன்னாங்க, எப்படி வந்து இன்றைக்கி நம்ம இந்த பரிசை நம்ம எல்லோரும் வாங்கியிருக்கோம். வந்து என்கிட்ட கூட கேட்டாங்க சாதனை அப்படின்னு சொல்லும் பொழுது, எனக்கு ஏதோ டாக்டரேட் பட்டம் கொடுத்தாங்க என்னன்னு சொல்லும்போது நான் சொன்னேன், கடவுள் நம்மளுக்கு ஒவ்வொரு நிமிடமும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துட்டு இருக்கான் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு. ஸோ அதனால் வந்து அது செஞ்சுட்டே தான் இருக்கணும். அதுதான் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது, செய்யணும். மற்றவர்களுக்காக நம்ம உதவி செஞ்சுட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பாலிசி அதுதான். ஆனால் இன்னும் ஒன்றே ஒன்று, ஜெயந்தி சகோதரியை பற்றி சொல்லணும். தமிழகத்தில் எல்லா இடத்துலேருந்து குக்கிராமத்திலேருந்து கூட அழகாக தேர்ந்தெடுத்து இன்றைக்கி வந்து அலங்காரமாக பெண்கள் வானத்திலிருந்து உதித்த தேவதைகள் போல் கண்ணு அப்படியே ரொம்ப அருமையாக எல்லோரும் இது பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எங்களுக்கு இந்த பரிசனம் வாங்குறது எங்களுக்கு இன்னும் ஒரு ஊக்கம் அளிக்கும். இன்னும் நாங்கள் வந்து எங்கள் குடும்பத்திற்கும் எங்கள் சமூகத்திற்கும் நாங்கள் சார்ந்து வாழும் சமூகத்திற்கும் நிறைய உதவி செய்வதற்கு ஒரு ஏதுவாக எனக்கு இன்றைக்கி ஒரு விருது கிடைச்சிருக்கு. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மா, தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக ஸ்வரிதா நடன குழு கலைஞர்கள் வழங்கும் அச்சம் அச்சம் இல்லை. Yeah.
அடுத்ததாக கனவு தொழிற்சாலையில் திரைத்துறையில் கேமராவிற்கு பின் நின்று முன்னோடியாக சாதித்தவர். திரைப்படங்களில் கேமராவிற்கு முன் மட்டும்தான் பெண் என்பதை மாற்றி அமைத்த முன்னோடி பெண் இவர். முன்னோடி மட்டுமல்ல, நல்ல முன் உதாரணமும் கூட. படத்தொகுப்பை பார்க்கலாமா? புதுமை பெண்ணிவள் சொற்களும் செய்கையும் பொய்மை கொண்ட கலிக்கு புதிதன்றி சதுமறைப்படி மாந்தர் இருந்தனால் தன்னிலே பொதுவான் வழக்கமாம். மதுர தேமொழி மங்கையர் உண்மைதேர் மாதவ பெரியோருடன் ஒப்பற்றே என்ற மகாகவி பாரதியாரின் கவிதைக்கு ஏற்ப பெண்கள் குறிப்பிட்ட வேலைகள்தான் செய்ய வேண்டும் என்ற சித்தாந்தத்தை உடைத்து ஆண்களுக்கு நிகராக பெண்களும் ஆற்றலிலும் செயலிலும் சிறந்து விளங்க முடியும் என்று நிரூபித்து காட்டிய பாரதி கண்ட புதுமை பெண் இவர். 1958 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 28 நாள் தேசிய விருது பெற்ற பிரபல தயாரிப்பாளர் இயக்குனர் திரு பி ஆர் பந்துலு திருமதி ஆண்டாள் அம்மாள் தம்பதியினருக்கு மகளாய் பிறந்த மேதை இவர். சென்னை சர்ச் பார்க் பள்ளியில் பள்ளி படிப்பை முடித்து பின் எஸ்ஐடி கல்லூரியில் பட்டம் பெற்றவர் இவர். தனது தந்தையார் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி என பல மொழிகளில் பற்பல வெற்றி படங்களில் நடித்தும் இயக்கியும் தயாரித்தும் கர்ணன், கப்பலோட்டிய தமிழன், வீரபாண்டிய கட்டபொம்மன் போன்ற காலத்தால் அழியாத காவியங்களை வழங்கியவர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர் இவர். இவருக்கு 16 வயது ஆகும் போது இவரது தந்தை காலமானார். அதன்பின் முதலில் இன்டீரியர் டிசைனர் ஆக வேண்டும் என்று எண்ணி இருந்த இவர் தனது சகோதரர் திரு பி ஆர் ரவிசங்கர் இயக்கிய திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளர் தேசிய விருது பெற்ற திரு அசோக் குமார் அவர்கள் அறிவுறுத்தலின் பேரில் அவரிடம் துணை ஒளிப்பதிவாளராக தனது 21 அகவையில் பணியாற்ற தொடங்கினார். எந்த காரியத்தை எடுத்தாலும் அதனை மிகச் சரியாக செய்ய வேண்டும் என்னும் இவர் உதவி ஒளிப்பதிவாளராக பணியாற்ற தொடங்கிய முதல் ஆண்டு ஒளிப்பதிவின் அடிப்படைகளை பற்றிய புத்தகங்கள் பலவற்றை கற்று தேர்ந்தார். அதன் பின்னே ஒளியின் அழகை ரசிக்க தொடங்கிய இவர் அதன் பதிவு பணியிலும் ஆர்வமானார். துணை ஒளிப்பதிவாளர் என்றால் அது வெறும் கேமரா பின் நிற்கும் பணி மட்டுமன்று, ஒளிப்பதிவு உபகரணங்களை கையாள்வது, லைட் ரிஃப்ளெக்டர்ஸ் போன்றவற்றை காட்சிக்கு ஏற்ற மாதிரி தானே தூக்கி வைத்து இடம் மாற்றுவது என அத்துறையில் உள்ள அனைத்து வேலைகளையும் ஸ்டூடியோவில் மட்டுமன்றி வெளிப்புற படப்பிடிப்பு தளங்களிலும் தானே ஒரு பெரிய தயாரிப்பாளரின் மகள்தானே, இவை அனைத்தையும் செய்வதா என்று இவர் ஒருபோதும் எண்ணியதில்லை. ஒளிப்பதிவாளர் முதல் லைட் பாய் வரை அனைவரும் தனக்கு குருதான் என்று எந்த வித்தியாசமும் பாராமல்
தன் கலையை முனைப்புடன் 4.5 ஆண்டுகள் கற்று 30 திரைப்படங்களுக்கு துணை ஒளிப்பதிவாளராக பணியாற்றியவர் இவர். முதலாக தனியாக ஒரு காட்சியை ஒளிப்பதிவு செய்த திரைப்படம் கை கொடுக்கும் கை. அதன் இயக்குனர் திரு மகேந்திரன் அவர்கள், நடிகரோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். காட்சியோ சண்டை காட்சி. ஆனால் அவர்கள் யாருமே இவர் பெண் என்றோ பேதமை பாராமல் அழகாக ஒத்துழைத்து இவரது காட்சி பதிவை பாராட்டியதை நினைவு கூர்ந்து மகிழ்கிறார் இவர். பல முன்னணி இயக்குநர்களுடன் பணியாற்றிய இவருக்கு 1985 ஆம் ஆண்டு தனியாக முழு நீள திரைப்படத்தின் ஒளிப்பதிவு வாய்ப்பு 3 பேரிடம் இருந்து வந்தது. அதில் இவர் தேர்ந்தெடுத்தது திரு கே பாக்யராஜ் அவர்களுடைய திரைப்படம் சின்ன வீடு. தன் கண்முன்னே ஒரு புதிய வரலாறு எழுதப்படுகிறது என்று நன்கு உணர்ந்த திரு கே பாக்யராஜ் அவர்கள் இவரை ஊக்குவித்து ஆசியாவின் முதல் பெண் ஒளிப்பதிவாளர் என்று அத்திரைப்படத்தின் மூலம் அவரால் அடையாளப்படுத்தப்பட்டவர் இவர். முதல் திரைப்படத்திலேயே அனைவரது பாராட்டையும் பெற்ற இவர் தொடர்ந்து அறுவடை நாள், இனிய உறவு பூத்தது, தெற்கத்தி கள்ளன், என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான், மல்லுவேட்டி மைனர், தெற்கு தெரு மச்சான் போன்ற திரைப்படங்களிலும் புதுமை இயக்குனர் ஸ்ரீதர், திரு மணிவண்ணன், திரு மனோபாலா, திரு கலைமணி போன்ற பிரபல இயக்குநர்களுடன் ஒளிப்பதிவாளராக பணியாற்றியவர் இவர். காட்சி அமைப்பு எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும், ஆண் ஒளிப்பதிவாளர் செய்தாலும், ஆபத்தான காட்சிதான் என்றிருந்தாலும் அதனை மறுத்தால் பெண் என்ற காரணத்தினால் மறுக்கிறார் என்ற பெயர் வந்துவிடக் கூடாது என மழையோ வெயிலோ ஆறோ மரமோ ஓடும் வாகனமோ எதுவாக இருந்தாலும் துணிந்து காட்சி பதிவு செய்த தைரியசாலி இவர். சிறந்த ஒளிப்பதிவாளர் என்ற பெயர் எடுத்த இவர் 1992 ஆம் ஆண்டு அரவிந்த் சாமி, சுரேஷ் கோபி, கௌதமி ஆகியோர் நடித்த டேடி என்ற மலையாள திரைப்படத்தின் மூலம் சிறந்த எழுத்தாளராகவும் அறியப்பட்டார் இவர். வெறும் ஒளிப்பதிவாளர், எழுத்தாளர் என்று நின்று விடாமல் அதனைத் தொடர்ந்து 1995 ஆம் ஆண்டு பாட்டு பாடவா திரைப்படத்தை தானே இயக்கலானார். எஸ்பி பாலசுப்ரமணியம் கதாநாயகனாக நடித்த இத்திரைப்படத்தின் பல உருக்கமான காட்சிகள் ரசிகர்களின் மனதை கசிந்துருக செய்தது. இந்த புகழ் இந்த பாட்டு எல்லாமே அவங்க போட்ட பிச்சடா. இந்த உருவத்தை பாடுறா, என்ன யாராவது காதலிப்பாங்களா? அவ அழகுக்கும் படிப்புக்கும் பொருத்தமானவங்க, எனக்கு மேல பொருத்தமானவங்க 1000 பேர் வந்து மாப்பிள்ளைகளா கீழ நிப்பாங்களா? இருந்தாலும் ஷி லவ்ஸ் மீ, என்ன காதலிக்கிற இதுக்கு தெரியுமா? என் மனசுக்காகடா, என் மனசு. தேவி அவன் எதை தெரியாதனமா கண்ணாத்து நான் எழுதிருக்கான், அதுக்கு போய் நீ கண் கலங்கிட்டு கம் ப்ளீஸ். 2018 ஆம் ஆண்டு அபியும் அனுவும் எனும் திரைப்படத்தை தமிழ் மற்றும் மலையாளத்தில் இயக்கியுள்ளார். 1996 ஆம் ஆண்டு சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட் திரு சுனில் என்பவரை மணந்து ஒரு மகனுக்கு தாயான இவர் அதன்பின் சரிகமா நிறுவனத்தில் இணைந்து பல வெற்றி தொலைக்காட்சி தொடர்களை தயாரித்து இன்று அந்நிறுவனத்தின் வைஸ் பிரசிடென்டாக உயர்ந்துள்ளார். கலையின் மீது இவருக்கு எவ்வளவு ஈடுபாடு என்பதற்கு ஒரு சிறிய எடுத்துக்காட்டுதான் கருவுற்றிருந்த போதும் 9.5 மாதம் வரை ஒளிப்பதிவு பணிகளை செய்து வந்த அதீத அர்ப்பணிப்பு கொண்டவர் இவர். இன்று நாட்டில் இந்தியன் விமன் சினிமோட்டோகிராபர் கலெக்டிவ் என பெண் ஒளிப்பதிவாளர்கள் கூட்டமைப்பு அமைக்கும் அளவிற்கு பல பெண்கள் இத்துறையில் சாதித்து வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கெல்லாம் முதன் முதலில் வழிவகுத்த விடிவெள்ளி இவர். 21 வயது முதல் 64 வயது வரை இத்துறையில் தொடர்ந்து உழைத்து அதில் வெற்றியும் கண்டுவரும் வெற்றி திருமகள், திறமையின் உறைவிடம், இவருடன் பணியாற்றிய அனைவரது ஏகோபித்த பாராட்டையும்
ஒருங்கே தட்டு சென்ற மெகா மகளிர் வாழ்நாள் சாதனையாளர் விருதினை பெறவிருக்கும் ஆசியாவின் முதல் பெண் ஒளிப்பதிவாளர் திருமதி பி ஆர் விஜயலட்சுமி அவர்கள். மெகா மகளிர் வாழ்நாள் சாதனையாளர் விருதினை பெற ஆசியாவின் முதல் பெண் ஒளிப்பதிவாளர் திருமதி பி ஆர் விஜயலட்சுமி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். விருதினை வழங்குவதற்காக திருமதி ஜெயந்தி தங்கபாலு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மெகா விமன் லைஃப் டைம் அச்சீவ் அவார்ட் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் ஆஃப் பீயிங் ஏஷியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் சினிமாட்டோகிராஃபர். தேங்க்யூ மேம். எங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள். மைக் ஒரு சில வார்த்தைகள் எங்களுக்காக. அவார்ட் இஸ் எல்லாரும் மெகா சாதனையாளர்கள் அத்தனை பேரையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். விஜயலட்சுமி மேடம், அவங்க ஹஸ்பண்ட் கொஞ்சம் மேடை மேலே மேலே வர முடியுமா ப்ளீஸ்? ஹலோ ஹலோ ஹலோ. ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். திங் இஸ், ஸ்ரீநதி எங்கே இருக்கா? எனக்கு வந்து ஆக்சுவலாக வெக்கமாக இருக்குது, ஏன்னா எனக்கு தமிழ் அவ்வளோ சரியாக பேச வராது. அவள் பேசுறது பார்த்து உண்மையிலேயே வந்து நான் வைக்கப்பட்டேன், சரியாக வராது லிட்ரலி. இந்த அவார்டு வந்து ஆக்சுவலாக வந்து விமன் அச்சீவர்ஸுக்குன்னு சொல்லிட்டு அகல்யான்னு ஒரு பொண்ணு வேலை செய்கிறாங்க மெகா டிவிக்கு. ஸோ அவங்க தான் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி, மேம் உங்களோட இது வீடியோ ஷூட் பண்ணணும் அவங்கும்போது வந்தாங்க. வந்து அவங்க எடுத்துக்கிட்டே இருந்தாங்க, எடுக்கிறாங்க. அப்போ அவங்கள வச்சு கேட்டேன், என்ன மாம் நீ பண்ணுறேன், நீ ஆக்சுவலாக வந்து எப்படி வந்து இதை தேர்ந்தெடுக்கிறேன் இந்த இவங்களை வந்து அவார்டீஸை? அப்போ மேம் நாங்கள் வந்து ஒரு இனோவா எடுத்துப்போம், ஒரு நாங்கள் ரெண்டு இது கேமராமேன் மூணு கேமராமேன் நாங்கள் வந்து அது இனோவா தான் எங்கள் இது, அங்கேயே தான் படுத்துவோம், அப்படியே தான் போவோம், ஊர் ஊராக போவோம், தமிழ்நாட்டில் ஃபுல்லாக போய் ஒரு 80 பேர் நாங்கள் வந்து ஷூட் பண்ணுவோம். ஷூட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 10 பேர் வந்து மேடம் வந்து ஜெயந்தி மேடமா அப்படி எங்களை செலக்ட் பண்ணி ஷூட் பண்ணுறாங்க. 80 பேர் செலக்ட் பண்ணி எவ்வளோ ரிசர்ச் அதில் போயிருக்கும் பாருங்கள். செலக்ட் பண்ணி 80 குக்கிராமங்கள்லாம் போய் தேடி கண்டுபிடிச்சி, அப்போ கூட நான் வந்து ஓகே சரி ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் நினச்சேன். இங்கே வந்து பார்க்கும்போது தான் பார்க்குறேன், ஒரு ஒரு பார்ட்டிசிபெண்ட்டுக்கும் 10 நிமிஷம் வீடியோ போகுது, ஒன்லி 10 பேருக்கு. அப்போ 80 பேருக்கு அவங்க எவ்வளோ ஷூட் பண்ணியிருப்பாங்க? ஆ, செலக்ட் பண்ணி 10 பேர் 100 நிமிஷம், ஓகே 100 நிமிஷம் வீடியோ. இப்படி தான் சொன்னாங்க அவங்க அகல்யா. பட் அகல்யா ஒரு சைலண்ட் உமன் அச்சீவர் இன் மெகா டிவின்னு சொல்லலாம். உங்கள் டீமே ரொம்ப நல்ல டீம் மேம். இதில் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, பட் ஜெயந்தி மேம் வந்து ஒரு ஃபில்ம் எடிட்டர். அவங்க வந்து ஆடியா ரவுண்ட் ஆஃப் கிளாப்ஸ் ஃபார் ஹர். அவங்க வந்து மை ஹஸ்பண்ட் இஸ் அ ஃபில்ம் எடிட்டர். ஆமாம். ஸோ வந்து அவங்க வந்து அடியார் ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் பாஸ் அவுட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மெகா டிவி நடத்திட்டுருக்காங்க. ஸோ ஐ ரியலி மேம் இன்றைக்கி வந்து தட் இஸ் இது வந்து இந்த அவார்டை வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை 14 வருஷம் நீங்கள் வந்து விமன் அச்சீவர்ஸ் கஷ்டப்பட்டு தேர்ந்தெடுத்து அவங்கள பெருமைப்படுத்தி அவங்கள வந்து ஒரு ஸ்பாட்லைட்டுக்கு கொண்டாந்து பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அந்த ஒரு உங்களோட வந்து அந்த டெடிக்கேஷனுங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இங்கே நிற்கிறதுக்கே முதல்ல. இல்லை இல்லைங்க, அதுதான் அதுதான் நான் சொல்ல வந்தேன். அச்சீவ்மெண்ட்டுங்கிறது நான் வந்து நான் சொல்கிறது 23 வருஷத்துக்கு முன்னாடி நான் சினிமாட்டோகிராஃபி விட்டுட்டேன், 96 விட்டுட்டேன். நான் இன்றைக்கி என்ன இருக்கேங்கிறது தான் முக்கியம். இன்றைக்கி நான் என்னவா இருக்கிறேன்,
நான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன். நான் ஒரு கார்ப்பரேட் ரோலில் நான் சீரியல் எடுத்து நான் வந்து நல்ல பணம் சம்பாதிச்சுன்னு இருக்கிறேன். அது ஏதோ நளினிக்கு தெரியும், மீராக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அவங்களுக்கு நான் வந்து நிறையா பணம் சம்பாதிச்சுட்டுருக்கேன், எந்த இதுவும் இல்லாமல். இங்கே வந்து பார்க்கும்போது தான் பார்த்தா மற்ற எல்லா பார்ட்டிசிபெண்ட்ஸும் சோஷியல் சர்வீஸ் பண்ணுறாங்க. அதுவும் அந்த குழந்தை ஸ்விம்மிங் அவங்க பேஷனேட்டாக என்ன பண்ணுறாங்களோ பண்ணுறாங்க. தாய்ப்பால் கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து இவங்க டீச்சர் பேசுறதை பார்த்தேன். அவங்க வந்து எல்லாம் அந்த அம்மா அதுவும் 85 வயசில் எவ்வளோ பேஷனேட்டாக இருக்காங்க. அவங்க செஞ்ச இதை பற்றி இன்னும் பேஷனேட்டாக இருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கு நான் ரொம்ப சின்னவளாக தோணுனேன். இங்கே ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் நிஜமாக சொல்கிறேன், இன்றைக்கி வந்து நீங்கள் பெரிய விஷயம் செய்கிறீங்க. இதில் வந்து இந்த இவங்களோடலாம் நான் சேர்ந்து நான் வந்து இந்த அவார்ட் வாங்குறதுக்கு நான் வந்து ரொம்ப பெருமை பண்ணுறேன். அதுவும் உங்கள் கையால் வாங்குறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு மேம். பொதுவாக ஒன்று சொல்லிக்கிறேன், இது வந்து பெண்கள் வந்து எந்த துறையிலையும் வந்து முன்னுக்கு வரணும்னா ஒன்று அம்மா அப்பாவோட சப்போர்ட் இருக்கணும், இல்லை ஹஸ்பண்டோட சப்போ அங்கே தூரம் நிற்கிறாரு பாருங்க, ஹஸ்பண்டோட சப்போர்ட் இருக்கணும். ஸோ அப்போ வந்து சினிமாட்டோகிராஃபிக்கு எங்கள் அம்மா தான் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. இன்றைக்கி நான் இவ்வளோ மேடமோட ஃப்ரெண்ட் சாந்தகுமாரி மேடம் அவர்கள் மேடம் கௌரவிக்க நினைக்கிறாங்க. நான் பேசணும். இடைசர்கள் மாதிரி உங்கள் மத்தியிலே வந்து நின்று கொண்டிருக்கிறேன். இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய சாதனையாளர்கள் என் அருமை சகோதரிகள். இந்த சகோதரிகளுடைய சந்தோஷத்தை பார்த்து பூரிச்சு போயிருக்கிற ஆண்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள். நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே பேசியிருக்கணும்னு நினச்சேன், ஆனால் வேக வேகமாக வந்த சாதனையாளர்களை பார்த்து அப்படியே அசந்து போய் உட்காந்துட்டேன். இனியும் தள்ளி போட்டால் காலி ஆகிடக்கூடாதுங்கிறக்காக தான் வந்திருக்கேன். அது கூட முறைப்பாங்க, இது வேண்டான்னு சொல்லுவாங்க. இவங்களை பற்றி நிறைய பேர் சொன்னாங்க, ஆனால் நான் சொல்லணும். 2 வருஷமாக அதாவது ராத்திரிகளில் 12 மணி நேரமாக 8 மணி நேரமாவது நம்ம தூங்குவோமா? ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேலே எங்களுடைய ஜெயந்தி தூங்கினது கிடையாது. எல்லாருக்கும் அவரை ஒரு எடிட்டர்னு நம்ம விஜயலட்சுமி மேடம் அறிமுகப்படுத்தினாங்க. நளினி வந்து அவ்வளோ அழகாக பேசிட்டு போனாங்க. அவங்கள ஒரு ஒரு முகமாக தெரியும். ஒரு தாயாக எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. எவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில் என்னுடைய தோழி 2 குழந்தைகளை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்கங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். 2 பேர குழந்தைகளை பேத்தியும் பேரணியும் வச்சுட்டு அதற்கு நடுவில் மெகா டிவியை நடத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எனக்கு முன்னாடி பேசின சில பேர் இங்கே சொன்னாங்க, ஜெயந்தி அவங்க இந்த அளவுக்கு வர்றதுக்கு உங்களை சும்மா விட மாட்டேன். என்னுடைய அன்புக்குரிய சகோதரி ஜெயந்தி கண்ணப்பன் அவங்க சொன்னாங்க, இவங்களுக்கு இவ்வளவு உறுதுறை துணையாக இருக்கிறது அவங்களுடைய கணவன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது, ஆனால் கொஞ்சம் திருத்திக்கணும்னு நினைக்கிறேன். அவர் இவ்வளோ பெரிய அமைச்சராகி பெரிய அரசியல்வாதியாகி நாடு முழுக்க பயணம் போய் அத்தனைக்கும் வந்ததற்கு அந்த குடும்பத்தை பாதுகாத்த இந்த குடும்ப தலைவி தான் காரணம். 12 மணிக்கு வந்தாலும் சரி, 1 மணிக்கு வந்தாலும் சூடாக தோசை போட்டு ஐயாவுக்கு என்னென்ன பிடிக்கும்னு என்னால் சொல்ல முடியும். அப்படி கவனிக்கிற ஒரு அருமையான மனைவிக்காக திரு தங்கபாலு அவர்கள் என்னுடைய சகோதரர். அந்த சகோதரர் தான் ரொம்ப பெருமைப்படணும்னு நினைக்கிறேன். எல்லா பெண்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு குறையாக நாம் பார்க்கறது, நம்ம வந்து கணவர்களை அங்கீகரிக்கிறோம், அவங்க நமக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது அங்கே அங்கீகரிக்கிறோம், இல்லையா விஜயலட்சுமி மேம்? இல்லையா, எல்லாரும் சொல்லுவோம். ஆனால் அவங்க வந்து எனக்கு பின்னாடி இல்லை, என்னை முன்னிறுத்தி அழகு பார்த்தது இந்த தேவதைன்னு எங்க தங்கபாலு சார் சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. இன்னைக்கு நான் அதை சொல்லணும்னு நினைச்சேன், பட் இன்னைக்கு அவர் வரல. ஆனா ஒரு தப்பிச்சாரா? யூ ஆர் ரைட் ஜெயந்தி. அதாவது நான் பார்த்த வரைக்குமே பெண்கள் எப்படின்னா அடுத்து ஒரு பொண்ணு பக்கத்துல கொஞ்சம் ஜோரா இருந்தாலே அப்படி திரும்பிதான் உட்காந்துப்பாங்க,
திரும்பி தான் இருப்பாங்க. ஆனால் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, அது இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, அது விராலிமலை ஆகட்டும், விழுப்புரம் ஆகட்டும், புதுக்கோட்டையாகட்டும், எங்கே நம்ம சின்ன பொண்ணு ஓடிச்சா, இந்த 25 வருஷமாக அவங்கள நான் பார்த்துட்ருக்கேன், எந்த மூலையில் யார் இருந்தாலும் இவள் அடையாளம் காட்டப்பட வேண்டியவள். நிறைய மேடைகளில் பார்த்துருக்கேன் ஜெயந்தி, திரும்ப திரும்ப கொடுத்தவங்களுக்கே கொடுத்துறாங்க. அதே முகத்தை பார்த்து இந்த நேயர்களுக்கு கூட ரொம்ப போர் அடிச்சு போயிடுது. ஆனால் நீங்கள் செய்கிற விஷயம் இருக்க பாருங்க, இன்னைக்கு அந்த பொண்ணு தாய்ப்பால் கொடுத்து இவ்வளோ லிட்டர் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னபோது என் உடம்பெல்லாம் சிலிர்த்தது. இவங்களெல்லாம் அறிமுகம் பண்ணுறீங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் விருது கொடுத்து, இதை விட பெண்களுக்கான விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு வேறு யாரும் சேவை செய்ய முடியாது. இந்த மாதிரி ஒரு தோழி எனக்கு கிடைச்சதுக்கு, உங்களுக்கெல்லாம் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். கொடுங்கய்யா, எல்லாருக்கும் பூங்கொத்து கொடுத்தாங்கல்ல என்னோட ஜெயந்திக்கு. So much, ma'am. Thank you so much. Mega Magalir Virudhu Vaangiya Athanai Sadhanaiyaalargalaiyum Medaikku Varumaru Anbodu Azhaikkirom. Ipperum Vizhavin Azhagiya Tharunam Idhu. Sadhanaiyaalargal Anaivaraiyum Medaikku Anbodu Azhaikkirom. அத்தனை சாதனைகளையும் ஒன்றாக இணைத்து புகைப்படம் எடுக்கும் தருணம் இது. எல்லாரும் கொஞ்சம் அவார்ட்ஸ் கையில வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும்.
தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். இவ்வளவு நேரம் நமக்காக கலை நிகழ்ச்சிகளை வழங்கிய அனைத்து கலைஞர்களையும் மேடை கழிக்கிறோம். அவர்களை கௌரவிக்கும் மெகா தொலைக்காட்சியின் நிர்வாக இயக்குனர் அவர்களையும் மேடை கழிக்கிறோம். ஸ்திரீ சக்தி நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சர்ச்சில் பாண்டியன் அவர்களையும் மேடை கழிக்கிறோம். சச்சல் பாண்டியா சார் எல்லாரும் வந்தாச்சா? குட்டீஸ் எல்லாம் அப்படியே உட்காந்து மேடம், நிர்வாக இயக்குனர் திருமதி ஜெயந்தி தங்கபாலு மேடம் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். நடன கலைஞர்களை கௌரவிக்கும் எல்லாரும் கொஞ்சம் கிளாப் பண்ணா நல்லா இருக்கும். குழந்தைங்க எல்லாரும் ஆடி நம்மள மகிழ்விச்சிருக்காங்க.
கப்சல் பாண்டியன் சார் அவர்களை மேடம் கௌரவிக்கிறார். Thank you so much, ma'am. இன்னும் நடன நிகழ்ச்சி இருக்கிறது, நீங்க இருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு ஏவி, நம்மளோட வாழ்ந்து இப்போ நம்மளோட அவங்க இல்லை, அப்பேற்பட்ட ஒரு இசை கலைஞர். யாரோதானா மெல்ல மெல்ல மாறினேனா, அவங்களோட அந்த குரலை மறக்க முடியுமா நம்மளால? மல்லிகை என் மண்ணன் மயங்கும் பொன்னான மலரல்லவோ, எப்பேற்பட்ட பாடல். போலோரே பப்பி என்ற ஒரு பாடலை போய் நார்த்தில் பாடி ஒரு கலக்கு கலக்கிட்டு அங்கே இருந்தவங்க, அவங்க இங்கே இருந்தால் நம்மளால் பிழைக்க முடியாதுன்னு எப்படியாவது அவரை தாட்டி விடலான்னு இங்கே அமுச்சு விட்டாங்க. அது நம்மளுக்கு கிடைத்த அதிர்ஷ்டம். மேடம் இங்கே வந்து இங்கே பாட்டு பாடி நம்மளுக்கு எல்லாருக்கும் மகிழ்விச்சாங்க. அப்பேற்பட்ட ஞானசி. எனக்கு பர்சனலாக அவங்கள ரொம்ப நல்லா தெரியும். ஒரு வாட்டி ஒரு சின்ன இன்டர்வியூவில் பிடிச்ச சிங்கர்ஸ்ன்னு சொல்லும்போது ஜானகிம்மா சுஷிலாம்மா எல்லாரும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டேன். வாணிமா பேர் அதில் இல்லை. ஃபோன் பண்ணி என்னை உடனே கேட்குறாங்க, மீரா வாணிமான்னு ஒரு சிங்கர் இருக்கேன், உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. அம்மா நான் ஒரேடியாக நான் சொல்லிட்டேன், அம்மா ரொம்ப சாரிம்மா, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் விட்டுட்டேம்மா, நீங்கள் தான் என்னோடய ஃபேவரட் சிங்கர்னு. அவ்வளவு நல்ல ஒரு ஞானஸ்தின்னு சொல்லலாம். எப்பேற்பட்ட கஷ்டமான பாட்டு கொடுத்தாலும் ஒரே டேக்கில் அடித்து தூக்குற ஒரே பாடகி அவங்க. ஞானம் அப்படியே ஸ்வரமாக கொட்டும். அவங்க பாட்டு கொடுத்தா ஸ்வரமாக பாடுவாங்க, அப்படி ஒரு ஞானம் அவங்களுக்கு. இவ்வளவு பாடல்கள் பாடியும் காலத்தின் கோலம் தனிமையில் அவங்க எப்படி போனாங்கன்னே யாருக்குமே தெரியாத போயிடுச்சு. இது என்ன சொல்கிறது, எப்படி இதனால நம்ம நம்ம தேத்திக்கிறதுன்னு தெரியல. பட் அவங்களுக்கெல்லாம் அழிவே கிடையாது. அவங்க நம்மளோட இருந்துட்டு தான் இருப்பாங்க, அவங்க குரலால் அவங்க இசையால். அவங்கள பற்றி ஒரு ஏவி பார்க்கலாம். இசை அரசி, ஏழு ஸ்வரங்களின் ஆலாபனை, அபூர்வ ராகம், இந்துஸ்தானியின் இசைக்குயில், பன்மொழிகளில் தேர்ந்த கலைவாணி, கர்நாடக இசையின் கலாவித்தகி, 10,000 பாடல்கள், பல்வேறு நாடுகளின் மேடைகள் என இசை உலகில் தனக்கென தனி ஆவர்த்தனம் செய்து கொண்டு இருக்கும் இவரின் ஆனந்த ராகத்தை அனுபவிக்காதவர்களே இல்லை எனலாம். வட ஆற்காடு மாவட்டத்தில் உள்ள வேலூரில் துரைசாமி ஐயர் பத்மாவதி தம்பதியருக்கு மகளாக பிறந்து வளர்ந்த இவர் பொருளாதாரத்தில் இளங்கலை பட்டம் பெற்றவர். 2 வயது குழந்தையாக இருக்கும் போதே கர்நாடக இசையில் உள்ள ராகங்களின் வேறுபாட்டை அறியும் ஆற்றல் பெற்றிருந்த இவர் மிகச்சிறிய வயதிலேயே இனிமையாக தாளத்துடன் பாடி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியவர். எந்த மொழியாக இருந்தாலும் உச்சரிப்பு பிழையின்றி பாடும் திறன் பெற்றவர். கடந்த 40 ஆண்டுகளுக்கும் மேலாக பல்வேறு மொழிகளில் 10,000 பாடல்களுக்கும் மேல் பாடி புகழ் பெற்றவர். இளம் வயதில் கர்நாடக சங்கீதத்தின் மீது ஏற்பட்ட ஆர்வத்தினால் புகழ்பெற்ற சங்கீத வித்வான்களிடம் சிறப்பான பயிற்சிகளை மேற்கொண்ட இவர் திரு ஜெயராம் அவர்களை மனம் புரிந்த பின்னர் பம்பாய் செல்ல, அதுவே இவருக்கு
ஹிந்தி பட உலகில் வாய்ப்புகள் கிடைக்க பெரும் உதவியாக அமைந்தது. பாட்டியாலாவில் உள்ள இந்துஸ்தானி இசையில் உலக அளவில் புகழ் பெற்ற உஸ்தாத் அப்துல் ரஹ்மான் கான் அவர்களிடம் இந்துஸ்தானி சங்கீதத்தை கற்றுக்கொண்ட இவர் 1969 ஆண்டு முதல் இந்துஸ்தானி சங்கீதத்தின் பாடல்களான தும்ரி, பஜன் மற்றும் கசல் பாடல்களை மேடைகளில் பாட துவங்கினார். இவரது பாடல்களால் கவரப்பட்ட இசை அமைப்பாளர் திரு வசந்த் தேசாய் அவர்கள் மராட்டிய பாடல்களை பாடுவதற்கு வாய்ப்பு தந்தார். மராட்டிய மாநிலம் முழுவதும் திரு வசந்த் தேசாய் அவர்களுடன் சேர்ந்து மேடைகளில் பாடி வந்த இவருக்கு இசையமைப்பாளர் ரிஷிகேஷ் முகர்ஜியின் இசையில் வசந்த் தேசாயுடன் சேர்ந்து பாடிய போல்ரி பபி ஹரா என்ற பாடலுக்கு தாம்சன் விருது கிடைத்தது. பல இசை அமைப்பாளர்களான திரு நௌஷாத், திரு மதன் மோகன், திரு ஓ பி நாயர், திரு ஆர் டி பர்மன், திரு கல்யாண்ஜி, ஆனந்த்ஜி, திரு லக்ஷ்மிகாந்த் பியாரிலால், திரு ஜெய்தேவ் ஆகியோரின் இசையில் பாடி புகழ்பெற்ற இவர் மாநில மொழிகளான மராட்டி, குஜராத்தி, மார்வாரி, போஜ்பூரி ஆகிய மொழிகளிலும் பல புகழ்பெற்ற பாடல்களை பாடியுள்ளார். பிரபல பாடகர்களான திரு முகமது ரஃபி, திரு முகேஷ், திரு கிஷோர்குமார், திரு மன்னாடே, திரு மகேந்திர கபூர், திரு எஸ்பிபி ஆகியோருடன் பாடியுள்ள இவரின் இசை திறமையை கண்ட தென்னிந்தியாவின் புகழ்பெற்ற இசை அமைப்பாளர்களான திரு எம் எஸ் விஸ்வநாதன், திரு கே வி மகாதேவன், திரு விஜய பாஸ்கர், திரு எம் கே அர்ஜுனன், திரு தட்சிணாமூர்த்தி போன்றோர் தங்களது இசையில் பல புகழ்பெற்ற பாடல்களை பாடும் வாய்ப்பை வழங்கினார்கள். பொங்கும் கடலோசை தீர்க்க சுமங்கலி என்ற படத்தில் இவர் பாடிய மல்லிகை என் மன்னன் மயங்கும் என்ற பாடல் இவரை புகழின் உச்சிக்கே கொண்டு சென்றது. மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலரல்லவோ என் நேரமும் உன் ஆசை போல் பெண் பாவை நான் பூச்சூடி கொள்ளவோ. 1976 ஆண்டு அபூர்வ ராகங்கள் என்ற படத்தில் இவர் பாடிய ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல் என்ற பாடலுக்கு இந்திய ஜனாதிபதியின் தேசிய விருது கிடைத்தது. ஆயிரத்து 1980 மற்றும் 1992 ஆண்டுகளில் தெலுங்கு படங்களான சங்கராபரணம், சுவாதி கிரணம் ஆகிய படங்களுக்கும் இந்திய ஜனாதிபதியின் தேசிய விருதுகளை பெற்ற இவர் தமிழ் மட்டுமல்லாது தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளிலும் அதிக பாடல்களை பாடியுள்ளார். இந்தியா மட்டுமல்லாமல் இங்கிலாந்து, அமெரிக்கா, மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, கத்தார், மஸ்கட், பிரான்ஸ், ஜெர்மன், சுவிட்சர்லாந்து, நார்வே போன்ற உலகின் பல்வேறு நாடுகளுக்கும் பயணப்பட்டு பல மேடைகளிலும் பாடி உலக ரசிகர்களின் ஏகோபித்த பாராட்டை பெற்றிருக்கும் இவர் பல்வேறுபட்ட பக்தி பாடல்களை இயற்றியும் இசையமைத்தும் ஒலி நாடாக்களாக மக்களிடம் கொண்டு சேர்க்கிறார். முன்னில் வா
இந்த மண்ணில் நான் வந்த காரணமே சண்முகா. கவிதை, ஓவியம், எம்ப்ராய்டரி போன்றவற்றில் ஆர்வமுள்ள இவர் குயிலின் குரல் என்ற கவிதை நூல் ஒன்றையும் வெளியிட்டுள்ளார். இசை உலகுக்கும் கலை உலகுக்கும் இவர் செய்துள்ள சேவையை பாராட்டி தமிழக அரசு 1991 இவருக்கு கலை மாமணி விருதை வழங்கி கௌரவித்தது. 2004 தமிழக அரசின் எம்கே தியாகராஜ பாகவதர் விருதையும் பெற்றுள்ள இவர் பல மாநிலங்களில் உயரிய விருதுகளையும் பெற்றவர். தனது இனிய குரலாலும் புகழ்பெற்ற பாடல்களாலும் தெளிவான உச்சரிப்பினாலும் உலகமெங்கும் உள்ள ரசிகர்கள் மனதில் தனக்கென தனி இடம் பிடித்து இருப்பவர்தான் மனதை மயக்கும் குரலுக்கு சொந்தக்காரரான கலைவாணி என்று இயற்பெயர் கொண்ட கலை மாமணி திரு வாணி ஜெயராம் அவர்கள். அடுத்ததாக சிங்கப்பெண்ணே நடனம். Yes.
பெண்ணே சிங்க பெண்ணே ஆடினமே உன்னை அடுத்த நடனம் வந்தே மாத்திரம்.
செக். அடுத்ததாக கண்ணுக்குள் பொத்தி வைத்தேன். கண்ணுக்குள் புத்தி வைப்பேன்.